நான் யாரு? என் வயசை நான் இப்போதைக்கு சொல்லலை. ஐடி கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கேன். நான் எந்த ஊருக்காரன் இல்லை. ஐயோ, இது நான் இல்லை, என் ஃப்ரெண்டு பிஜு. இந்த லேப்டாப்பை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, அதுதான் நான், ஆகாஷ் தேவ். ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் நானே இந்த டைமுக்கு எழுந்திருச்சிருக்கேன். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி 9:30 மணிக்கு ஆஃபீஸில் இருக்க வேண்டியன்னா 9 மணிக்கு தான் எழுந்திருப்பேனே. என்ன காரணம் தானே கேட்குறீங்க? ராத்திரி தூங்குறதுக்கு 2 மணி ஆகிடும். அது வரைக்கும் அவ கூட நான் பேசிக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா சேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. 12 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பேன். காரணம், நாங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆயிட்டோம். 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தா நாங்க பிரிஞ்சிட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஃபேஸ்புக் பாக்குறது வேற எதுக்கும் இல்லைங்க, ஸ்டேட்டஸ் மாத்துறதுக்கு தான். இன்னைக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை சிங்கிளா மாத்துறதுக்கு தான். என்னுடைய எக்ஸ் லவர் யாருன்னு தெரியணுமா? ஷீனா, ஷீனா மேத்யூ. எங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆன அன்னில இருந்து நான் அவளை அன்ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன். கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவ என்னையும் பிளாக் பண்ணிட்டா? அச்சா, ஜாலம் இந்திரஜாலம் கண்ணில் காணும் நேரம் நெஞ்சில் தங்கி நிற்கும் மின் தாரகை கனவில் முழுதும் நிற்க நினைவில் மறையும் அவள் பறந்து பறந்து செல்லும் தூளிகையா கனவு கண்மணி இதயம் கவரும் பெண்மணி யாரு நீ யாரு நீ யாரு நீ யாரு நீ ஜாலம் இந்திரஜாலம் கண்ணில் காணும் நேரம் நெஞ்சில் தங்கி நிற்கும் மின் தாரகை கனவில் முழுதும் நிற்க நினைவில் மறையும் அவள் பறந்து பறந்து செல்லும் தூளிகையாய் கண்மூடி காணும் கனவு கண்ணெதிரே தெரியும் நேரம் மனவில் நாய் தெரியும் நீ என் ஆகாயமே அருகில் வந்து நீ என் காதில் மெல்ல மொழிந்தாயே தூரமாய் சென்றிடாதே என் செல்லமே நீ என் கனவு கண்மணி இதயம் எங்கே இதயம் கவரும் பெண்மணி யாரு நீ யாரு நீ யாரு நீ யாரு நீ கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்கு. ஹாய். ஹாய். எஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? இந்த சுடிதாரு ரெடிமேடா இல்ல ஸ்டிச் பண்ணதா? இல்ல, எங்க வாங்குனதுன்னு கேட்டேன். கடையில. ஓ, யூ நோ, ஐ அம் நாட் ஜோக்கிங், சீரியஸ்லி. அது எங்க மாமா பொண்ணு ஒருத்தி இருக்கா, என்னுடைய முறை பொண்ணு. லாஸ்ட் வீக் அவளுடைய பர்த்டே. கம்பெனியில லீவ் கிடைக்காததுனால நான் போல, அதனால அவ கோச்சிக்கிட்டு இருக்கா. அதனால ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவளை சமாதானப்படுத்தலாம் நினைச்சேன். அவ பாக்குறதுக்கு ஏறத்தால உங்கள மாதிரி தான் இருப்பா, ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் உங்களை விட அழகா இருப்பா. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? இல்ல, நீங்க இதை எங்க வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்க. ஓ, எங்க வாங்கணும்னு தெரியணும்ல.
இது பார்க்க நல்லா இருக்கு. ஷாப்போட அட்ரஸா? ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஏங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஹாய். இது என்னோட ஆபீஸ் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் வேணும்னா என் ஆபீஸ்ல போய் கேளுங்க, வேணா நம்பர் தரட்டுமா? ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓ, கிவ் மீ எ பிரேக். நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். நான் அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டேன், அவகிட்டயே போய் கொடுத்துட்டேன். ஷி வாஸ் சோ ஹாப்பி. ஓ, ஆகாஷ். தட்ஸ் மை நேம், ஆகாஷ். ஓ, ஐ அம் ஷீனா, ரைட்? ஃபுல் நேம் ஷீனா மேத்யூ, ஒர்க்கிங் இன் சாரதி ஆட்டோபஸ். அப்பா கல்ஃபில், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் உங்களுக்கு ஒரு எங்கர் பிரதர் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் ஷினாய். இப்போ அவன் பிளஸ் டூ படிக்கிறான்ல, 32B ஜவகர் காலனி. ஆ, என்ன டைம் ஆயிடுச்சு. ஓகே, பாய், பார்க்கலாம். கண்டிப்பாக சிக்குவான்னு நினைக்கிறேன். பெட்ரோல் இல்ல போல இருக்கே. ஹலோ, கூப்பிடுறது கேக்கலையா? ஹாய் ஷீனா. என்னதான் நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா, ஆபீஸ்க்கு போனும் கிண்டி. அதான் டெக்னோ பார்க். அது இல்ல, உனக்கு விஷயம் தெரியுமா? வெல், சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப புத்திசாலி பையன். இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயும் நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். எனக்கு கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் சால்வ் பண்றேன், ப்ளீஸ். அது இல்ல, உங்களுக்கு என்ன பத்தி யாரு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தது? மார்க் ஜுபர்பெக். அது யாரு? என் மாமா. அட, ஃபேஸ்புக்க கண்டுபிடிச்சோமா? மார்க் ஜுகர்பெக். ஓ, ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியற விஷயம் உனக்கு தெரியாதா? உங்க ப்ரொஃபைல் பிக்சர் நல்லா இல்ல, அதை மாத்த கூடாதா? அதெல்லாம் என்னோட இஷ்டம், மாத்திரதா வேண்டாமான? அது இருக்கட்டும், என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும்? இது ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸோட பிரைஸ் லிஸ்ட் இல்ல, உன்னோட ஐடி கார்டு. இதுல உன்னுடைய பேரு, பிளட் குரூப், கம்பெனி நேம் எல்லாமே இருக்கு. இதை மாட்டிக்கிட்டு சுத்தும் போது பேரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. அன்னைக்கு நீ என்ன பார்க்கும் போது நான் ஐடி கார்டு போடவே இல்லையே. அன்னைக்கு நான் ஆஃப்ல தானே இருந்தேன். அன்னைக்கு இல்ல, கரெக்ட் தான். அது எப்பனா, மாலுக்கு போகும்போது, சினிமாக்கு போகும்போது, போத்தீஸ்க்கு போகும்போது. இல்ல, போத்தீஸ்க்கு போகும்போது இல்ல, அன்னைக்கு மியூசியம் போகும்போது, ஐஸ்கிரீம் பார்லர் போகும்போது, அங்க கூட உங்க பேர் சொல்லிருக்கலாம்ல. ஒரு பொண்ணு பின்னாடி இப்படி சுத்துறியா உனக்கு அறிவு இல்ல? நான் போலீஸ் கிட்ட சொன்னதா உனக்கு அறிவு வருமா? ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க. யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க? கேள்வி கேட்க ஆளு இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லு. ஆளி மூஞ்சியும் பாரு. ஐ லவ் யூ. என்ன? ஐ சே ஐ லவ் யூ. கோ டு ஹர். ஓகே. அந்த நேரத்தில் நான் இல்லாம போயிட்டேன். நீ இருந்தா மட்டும் இல்ல, நானும் பாத்துருப்பேல. எங்க பாக்குறது? நானே ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். போதுண்டி, என்னமோ புதுசா நடக்கிற மாதிரி சொல்ற. அப்படி இல்லடி. அப்புறம் என்ன? ஐ திங்க் ஐ டு லவ் ஹிம். அடிப்பாவி, உன் மனசுல இதுதான் வச்சிருந்தியா? இதையே முதலே சொல்லல. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் ஆளையே காணோம், நாலு நாள் ஆச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் டைம் பாஸ் பண்றானோன்னு. இல்லன்னா என் பதில கேட்க வந்திருக்கணும்ல. அவனோட ஆபீஸ்க்கு போய் பாக்கலாமா? அதெல்லாம் வேணாம். வேற என்ன பண்றது? அவனே வரட்டும். அவன் தான் சொன்ன அத்தை பொண்ணு இருக்கான்னு, அவளையே கட்டி பிடிச்சுக்கிட்டோம். உன்கிட்ட பேசுறதுக்காக அவன் போய் சொல்லிருக்கல? இல்ல, நான் ஐஸ்வர்யாக்கு போன் பண்ணி கேட்டேன். அவ சொன்னாலே நான் வாங்கின மெட்டீரியல் அவனும் வாங்கினானு. அப்புறம் அவன் நான் சொன்னதுனால தானே வாங்க போயிருக்கான். ஒருவேளை இதுல ஏதாவது தெல்லுமொழி இருக்குமோ? அப்படியா இருக்குமோ? அம்மா கூப்பிடுறாங்க. இவனுக்கு வேற வேலை இல்லையாடி. அவளை பிடிக்கும் சொன்ன அன்னைக்குதான் குங்குமப்பூ சீரியல்ல ஜெயந்தி செத்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில அவங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. தம்பியோட பாஷையில சொல்லணும்னா பாஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் நான் வேற எதுவும் பார்க்கல. நான் என் ஊருக்கு கிளம்பிட்டேன். இங்க வா. இதோ வர. பலமுறை அவளுடைய ஃபேஸ்புக் ஐடிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
பட் ஆனா அங்க சிக்னல் கிடைக்கல. சிக்னலை தேடி நான் போகாத இடங்களே இல்ல. குளம், வயல்கள், மலைகள், இப்படி நான் போகாத இடங்களே கிடையாது. கடைசியில என்னாச்சு, எல்லாமே வீணா போச்சு. ஊர்ல இருந்து ஆபீஸ்க்கு வந்த உடனே நான் செய்ய வேண்டிய வேலைகள் சுனாமி மாதிரி என் தலையில வந்து விழுந்தது. இதுக்கு நடுவுல டைம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு அவளை பார்க்க போலன்னு நினைச்சேன், ஆனா பார்க்க முடியல. 3 வாரம் தாண்டிடுச்சு அவளை பார்த்து. நான் என்னை பத்தி அவ என்ன நினைப்பா, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போனவன்தானேன்னு என்ன நினைப்பா, பார்க்குற பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் இவ இந்த மாதிரி தான் சொல்லுவான்னு நினைப்பால. இனி நான் அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போறேனே தெரியல. என்னடி எதுவும் சாப்பிடாம இருக்க, உனக்கு என்னடி ஆச்சு? உங்க அம்மா கூட சொன்னாங்க வீட்டுல ரொம்ப மூடாஃபா உம்மன் இருக்கியாமே. எனக்கு தெரியல நான் என்ன பண்றேன்னு. எனக்கு நல்லா புரியுது, அவன் அவன் தானே காரணம். வேற 2 நாள் பார்த்து அவளை நினைச்சு எதுக்காக இப்படி கண்ணீர் விட்டுட்டு இருக்க? 2 நாளா? 1 மாசமா என் பின்னாடி சுத்தினா. ஆபீஸ்ல வெளியில போகும்போது எங்க போனாலும் அவன் என் பின்னாடிதான் இருந்தான். அவனுக்கு தெரியாம நிறைய முறை நான் அவனை பார்த்துருக்க. அது மட்டும் இல்ல, நான் அவனை சும்மா விரட்டுறதுக்காக தான் அப்படியெல்லாம் சொன்னேன். இப்போ 3 வாரம் ஆயிடுச்சு, அவனை பத்தி எந்த தகவலும் இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டானோன்னு பயமா இருக்கு. எனக்கு அவனை பார்க்கணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தேவையில்லாம பயப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாது. கொஞ்சம் தைரியமா இருடி, கண்ணு தொடடி, யாராவது பார்க்க போறாங்க. ஹாய், ரொம்ப நாள் ஆச்சுல உங்களை பார்த்து. எங்க இருந்தீங்க இவ்வளவு நாள்? யாரு நீங்க, யாருன்னு தெரியலையே. ஆகாஷ், ஒர்க்கிங் இன் இன்ஃபோடெக் டெக்னோ பார்க். மறந்துட்டீங்களா? எனக்கு ஆகாஷையும் தெரியாது, அவனோட கம்பெனியும் தெரியாது. ஒருவேளை என்ன மறந்துட்டாலோ. நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ கூட சொன்னேன். சேம் பிளேஸ், இங்கதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் 3 வாரத்துக்கு முன்னாடி. இந்த 3 வாரத்துக்குள்ளேயே எனக்கு 17 பேர் ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. அதுல பாதி பேர் எனக்கு தெரியாது. நான் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல, நான் என்ன சொல்ல, டோன்ட் வேஸ்ட் மை டைம், ஐ அம் வெயிட்டிங் ஃபார் சம்மன் ஸ்பெஷல். ஓகே, யாரு? ராக்கி. ராக்கியா? மை பாய் ஃப்ரெண்ட். எங்க ஆன்ட்டி வீட்டுல இருக்க நாய் பேர் கூட ராக்கி தான். சோ ஃபன்னி. அப்படியா? ஹாய். ஹாய் ஷீனா. ஹலோ, உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. போலாமா? கொஞ்சம் தள்ளிக்கோங்க. போல ராக்கி. நம்ம கன்னி ராசி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ராக்கி, கனவா? ஒரு ரோமியோ, இவனுக்கு பிரசன்ட்ல எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு இவனுக்கே தெரியாது.
பல பெண்களோட பேரே இவனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம பாக்குற பொண்ணுங்க எல்லாரையும் அம்மா அம்முன்னு கூப்பிடுவான். அப்புறம் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி இவ வலையில விழ வச்சு கடைசியில கழட்டி விடுறதுல இவன் மன்னன். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் திருடவும் தெரியும், திருட்ட மறைக்கவும் இவனுக்கு தெரியும். இவன் இந்த காலத்து காதல் மன்னன். இவனால இது எப்படி முடியுதுன்னே தெரியல. அப்ப இவ்வளவுதான் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது ஒருவேளை மும்பையில இருக்கலாம், அங்கதான் எங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, இல்லைன்னா பெங்களூராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா கொச்சின். நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே நான் இருக்கேன். என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிங்க, 9895473731. இப்போவே எனக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. நைஸ் கேர்ள். சார், எனக்கும் உங்கள் நம்பர் தாங்க. நான் சொல்லும்போது நோட் பண்ணலையா? மாப்பிள்ள, என்னடா இங்கே உட்காந்துருக்க? நான் ராய் சார் கூட வந்தேன், ஒரு பொருளும் கிடைக்கல. என்ன பொருள் கிடைச்சிச்சா? கிடைக்காதால் தான் இங்கேயே நான் வந்தேன். வந்தாங்க வந்தாங்க, ஆனால் ரெண்டு பேரும் காத்து வாங்க போயிருக்காங்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஹேய், ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சண்டே தானே, அதான் சும்மா சுத்தலான்னு வந்தேன். அது போதும், காலையிலே வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டியா? சஜீவன் சார் சொன்னாரு உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஒருத்தரை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த கதையில இன்னொரு கதாபாத்திரம் சஜீவன். ஆபீஸ்ல என்னுடைய சீனியர், ஆனா நான் சேரனு கூப்பிட மாட்டேன். ஆளு ரொம்ப அப்பாவி, நல்லவன். ஆலங்குடிதான் இவனோட ஊரு. சிகரெட் பிடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான். ஏன் இவ்வளோ? ஒரு கடைக்கு போனா டீ கூட குடிக்க மாட்டான். கிடைச்சது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுப்பான். உழைக்கிறது மட்டும்தான் இவன் ஒரு குறிக்கோளா வச்சிருக்கான். அவளை பாக்குற வரைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஐயோ சாரி, கதை மாறுது. முதல்ல என் கதையை நான் சொல்லிடுறேன், சஜீவனோட கதையை அவனே சொல்லுவான். என்ன? கண்ணாமூச்சி விளையாடுறது உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல. என்ன? எனக்கு தகவல் வந்தது, இப்பெல்லாம் நீங்க கண்ணாமூச்சி தான் விளையாடுறீங்கன்னு. ஆண்டி இல்லையா, அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்ன பேசணும்? அது நான் ஆண்டி கிட்ட சொல்லிக்கிறேன், அவங்களை கூப்பிடு. ஆண்டி, அம்மா, மம்மி. அம்மா இங்க இல்ல, வெளியில ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ஆள் இல்லாத நேரத்தில் பார்த்து நான் வேற வந்திருக்கனே. அம்மா எப்போ வருவாங்க? ஈவினிங் ஆயிடும். அப்போ நம்ம கிளம்ப வேண்டிதான். என்ன சொல்றது, எப்படி இங்கிருந்து கிளம்புறது? ஒன்றும் புரியலையே. என்னது இது, நம்ம நேரம் இப்படி சொதப்புது. Can I have some water? குடிக்க தண்ணி கிடைக்குமா? ஓடுறா ஓடுறா ஓடுறா. சே, இவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை நீ மிஸ் பண்ணிட்டியாடா. சரி, இதை பிடி. சே சே, அதெல்லாம் ரொம்ப தப்புப்பா.
என்னெல்லாம் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. இங்க பாரா, ஆம்பளைன்னு பிறந்துட்டா கொஞ்சமாவது தைரியம் இருக்கணும்டா. இந்தா, இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு தைரியமே இல்லை. போட. உன்னை எல்லாம் சொல்லி எந்த குத்தமும் இல்லை. சும்மா ஆம்பளைன்னு சொல்லி மூக்கு கீழே வீசி வளர்த்திட்டு. யாருப்பா இங்க சமையல் வேலையை கெடுக்கிறது? வேற யாரு? இதோ இவருதான், இந்த முட்டாள்தான். என்னாச்சு? அதாவது இன்னைக்கு இவன் ஷீனா வீட்டுக்கு போயிருக்கான், வீட்டுல யாருமே இல்ல. அப்படின்னா ஏதாவது நடந்துதா? நடந்துட்டாலும் நாசமா போச்சு. இவன் அந்த பொண்ணு கையில ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு ஓடியே வந்துட்டான். ரொம்ப கஷ்டம். ஏய் போட. நீ இவ்வளவு பேசுறியே, நான் அவ்வளவு நெருங்க வேண்டாமா? ஆளும் தெரியாம கால நீட்டணும்னு வச்சுக்கோ, அதுல மாட்டிப்ப. ரொம்பதான் கிழிச்ச. அதுவும் சரி, ஒரு பொண்ணோட உடம்ப பாக்குறதுக்கு இதுவும் சரியான வழிதான். ஆனா அவன் மனசுல இடம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். மனசு சரியா இருந்தா வேக வச்சு திங்கலாம். சார் இங்க பாருங்க, சஜீவ் சார் இப்ப காலம் எவ்வளவு மாறிடுச்சு. நீங்க இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருக்காதீங்க, இட்ஸ் நியூ ஜெனரேஷன். காலம் மாறலாம், ஆனா ஒரு பொண்ணோட மனசு எப்பவும் மாறாது. அவன் மனச கண்டுபிடிக்க கடவுளாலே முடியாது. ஆகாஷ், யாரு என்ன சொன்னாலும் ஓ மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய். கண்டிப்பா. இந்த மிளகு தூளங்கி இருந்தது நேத்து ஆம்லெட் போடும்போது இங்கே வச்சிருந்த. இவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். லூசு பையன். ஹலோ, என்னதான் நினச்சிட்டு இருக்கா? ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கா? யாரை கேட்டு நேற்று என் வீட்டுக்கு வந்த? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கா. யார் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வர்றது, கதவு திறந்துருந்தா நீ பாட்டுக்கு உள்ளே வந்து உட்காந்துக்கிறது, என்ன நினச்சிட்டு இருக்க சொல்ல. முடிஞ்சுதா? இல்லை வேற ஏதாவது பாக்கி இருக்கா? இப்போ சொன்னதை நான் வீட்டுக்கு வரும்போது நீ சொல்லியிருக்கலாம்ல, இல்லைன்னா அப்போவே நீ என்னை அடித்து துரத்திருக்கலாம்ல. அப்போ விட்டுட்டு என்ன விஷயம் என்ன விஷயம்னு இப்போ வந்து கேட்டுட்ருக்க? நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. தெரியாத மாதிரியே நடிக்கிற. நான் என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். வேற வழியே இல்லாமல் தான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அது கஷ்டமா இருந்ததுன்னா உனக்கு இனிமே அந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன். சாரி, இனிமே உன் பின்னாடி நான் வரவே மாட்டேன். குட் பை. ஒருத்தர் இவ்வளவு சின்சியரா ப்ரப்போஸ் பண்றாரு, ஒண்ணு நீ எஸ் சொல்லணும் இல்லைன்னா நோன்னு சொல்லணும. அதை விட்டுட்டு நீ என்னமோ? அதெல்லாம் எனக்கு தெரியும்டி, ஆனா என்னால முடியல. சரி, நான் போய் சொல்லட்டுமா? வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன். ப்ராமிஸ். யார காட்டுறதுக்காக வரா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? எதுக்கு என்ன வர சொன்ன? அது ஐ டு லவ் யூ. ஓ, அதான் விஷயமா? இதை நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லும் போதே சொல்லியிருக்கலாமே. இவ்வளவு நாள் நான் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேனே. அது வந்து நீ இப்ப என்ன சொன்ன? என்ன இல்ல, கடைசியில ஏதோ சொன்னியே. I do love you. I do love you. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I don't love you தான் என் காதல விழுந்தது, அதான் நான் வண்டி எடுக்க போயிட்டேன். ஐயோ, சரி நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன். நம்பவே முடியல. ராக்கி, தேங்க் யூ சோ மச். அப்புறம் நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? தேங்க்ஸ் ராக்கி. ஓகே, பாய். போலாமா? அவங்க காதல் இப்போ ஆரம்பம் ஆயிடுச்சு. வணக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகா சொன்ன சஜீவன் நான் தான். என்னை பற்றி உங்ககிட்ட ஓரளவு சொல்லிட்டான், ஆனால் அவனுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாத சில விஷயங்கள் இருக்குது.
அவன் சொன்ன மாதிரி ஆபீஸ் மற்ற விஷயங்களுக்காக இயந்திர மாதிரி ஓடிட்டு இருந்த என் லைஃப்ல ஒரு நாள் நான் அழையாத விருந்தாளியா ஒருத்தர் வந்தாங்க, ஆஷா. ஓகே, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே, நான் கண்டிப்பா கால் பண்றேன். எஸ் ஷூர். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்க தானே மிஸ்டர் சஜீவன்? ஆமா, ஆனா நீங்க யாருன்னு தெரியல. சார், ஐ அம் ஆஷா, புது ட்ரைனிங் பேட்ச்ல இருக்கிற ட்ரைனி. நீங்க தான் ஹெட்னு கேள்விப்பட்டு அதான் பேசலன்னு. இங்க பாருங்க, அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க மட்டும் இல்லையே, உங்க கூட 17 பேர் இருக்காங்க. ஆமா சார். அவங்க யாரும் வந்து என்ன பார்க்கலையே, உங்களுக்கு இந்த ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஐயோ, ஒண்ணும் இல்ல சார், நான் ஜஸ்ட் மீட் பண்ண வந்தேன். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். சாரி. ஓகே சாரி. ஆமா, இதுல இவ வேற. இங்க பாருங்க, இந்த தடவை ட்ரைனிங் வந்ததுல ஒன்னு கூட உருப்படியே இல்லை. என்னாச்சு, வேலையில ஏதாவது பிரச்சனையா? அதை ஏன் கேக்குற? எங்கேயோ கிடந்த முட்டா பசங்களை யாரோ ஏன் கழுத்தா இருக்கிறதுக்குன்னே அனுப்பிச்சிருக்கானுங்க. இதை சொல்கிறவர் வந்தப்பே புளிப்பாய்ச்சல்ல பாஞ்சாரு. என்னை பற்றி நீ என்ன நினச்ச சொல்லுங்க சஜீவன் சார். நான் வந்தபோது புளி மாதிரி தானே இருந்தேன். நீ இப்போ கூட புளி தான்ப்பா, ஆனால் வெறுங்காத பேசுறதுல மட்டும்தான். சஜீவன் சார், இவன் பேசுறது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு. டேய், கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கு, புரியல? ஆமாம், வந்ததில் ஒரு பொண்ணு இருந்தாள், அவ பேரு என்ன? ஆஷா. சரியான வடிகட்டின முட்டாள் பொண்ணு. தினமும் அந்த பொண்ணு எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பான். அவளை யாரு ட்ரைனிங்க்கு செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சார். சஜீவன் சார், இங்கே பாருங்க, சீரியஸா நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் சார். நான் இதை ரிப்போர்ட் பண்ணுவேன். யார் சொன்னாலும் நான் எதையும் கேட்குற மாதிரி இல்லை. நான் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணியே ஆவேன். கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுவேன். என்னோட லாஸ்ட் ஹோப் இது. எனக்கு எனக்கு இந்த வேலையும் கிடைக்கலன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? நான் என்னோட மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் போடுறேன். நீ அழாம இரு, எல்லாம் சரியாயிடும். எப்படி சரியாயிடும்? ரமேஷ் சார் ஆல்ரெடி ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. நிச்சயமா என்ன எங்கிறது வழி அனுப்பிடுவாங்க. இந்த நிலைமையில என்னால ஊருக்கு கூட போக முடியாது. யாராவது பார்த்தா அசிங்கமா நினைக்க போறாங்க. முதல்ல கண்ணை தொட, எல்லாம் சரியாயிடும். சாதாரணமா சஜீவன் சார் யாருக்கும் எந்த ரெக்கமெண்டும் கேட்டு வரமாட்டீங்க, இப்ப என்ன புதுசா? இல்ல, அப்படி இல்ல, நான் அந்த பொண்ணோட பேப்பர்ஸா பார்த்தேன். சி இஸ் குட், பட் நம்ம கூட ஒத்துழைச்சு போக முடியல. அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம். இங்க பாருங்க சஜீவன் சார், சிம்பதி பார்த்தோம்னா கண்டிப்பா நஷ்டம் நமக்கு தான் சார். நமக்கு கம்பெனி தான் முக்கியம். இப்ப இருக்கிற காம்படிஷனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. ஐயோ, சிம்பதி பார்த்து சொல்லல, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள ட்ரைனியே அனுப்புறது அவங்களால நம்ம கம்பெனிக்கு நல்லது நடக்கிறதுக்காக தான். இப்படி வெளியே அனுப்புறதுக்கு அவங்கள எதுக்கு செலக்ட் பண்ணும்? அது மட்டும் இல்லாம செலக்ட் பண்ணும்போது நீங்களே இருந்தீங்கல்ல. எஸ், தட் இன் சீ டன் வெல். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைனா நான் வேணும்னா ஹெட் ஆஃபீஸில் பேசுகிறேன். 2 வாரம் அந்த பொண்ணு டைம் எடுத்துக்கிட்டோம். சாரி, அது என்னோட ஃபேமிலி விஷயம், யார்கிட்டையும் பேசுறதுக்கு விரும்பலை. இல்லை, இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸா, எதுக்கு? எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஓ, அதுவா? உனக்கு திறமையெல்லாம் இருக்கு, ஆனால் அதை எப்படி செய்யணும்னு தான் தெரியல. கவனக்குறைவாக இருந்திருக்கலாம், இனிமேல் கவனமாக இருங்க. 2 வாரம் டைம் இருக்கு, அந்த டைமில் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யணும். இனிமேல் நீங்கள் செய்கிற வேலை தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் அது எனக்கு தான் அசிங்கம். ஓகே. தேங்க்ஸ் சொல்லான்னு வந்து ஓவர் தான் பிக் பண்ணிக்கிறாரு.
நீங்க ஏதாவது சொன்னீங்களா? நதிங் சார். அந்த நாட்கள் முழுக்க நானும் ஆஷாவும் ஒன்னா தான் இருந்தோம். புத்திசாலித்தனம் இல்லாத கையங்காலம் முளைச்ச ஒரு உயிரினம் தான் அவளை பார்த்தேன். ரொம்ப நெருக்கமான உடனே ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது, அவ பாவம்னு. அப்புறம் பிடிவாதமும் முன்கோபமும் அவகிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அவள் கூட இருக்கும்போது அவளுக்கு எனக்கு நெருக்கம் அதிகமாயிடுச்சு. ரொம்ப வருஷமாக பழகின ஒரு ஆஷாவை தான் எனக்கு தெரிஞ்சுது. முக்கியமாக எங்கள் அம்மாவோட குணாதிசயம் அவகிட்ட நிறைய இருந்துச்சு. முக்கியமாக கோவப்படுறது எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எப்போ கூடவே இருக்கணும்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஆஷா அவள் வேற யாரும் இல்லை, எனக்கே தெரியாமல் அவள் என் மனசுக்குள்ளே பூந்துட்டா. முன்னை விட வாழ்க்கையில் இப்போ எனக்கு சந்தோஷம் அதிகமாயிடுச்சு. விடிஞ்சதும் எப்படா ஆஃபீஸுக்கு போவோன்னு என் மனசில் தோண ஆரம்பிச்சிருச்சு. எல்லா நன்மைக்கும் ஒரு தீங்கு இருக்கிற மாதிரி என் மகிழ்ச்சிக்கும் ஒரு தடை வந்துச்சு. ஊர்லேருந்து என்னை பார்க்குறதுக்கு எங்கள் மாமாவோ மச்சானும் வந்திருந்தாங்க. என்ன மாமா, ஏன் மச்சான் இங்கே வர சொன்னீங்க? ஆஃபீஸ்க்கு வந்திருக்கலாமே. சில விஷயத்தை வெளியில் பேசுறது தான் நல்லது. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. ஹலோ, ஐ எம் அட்வொகேட் கணேஷ். என்னோட கட்சிக்காரர், அதாவது இங்கே இருக்காரே உங்களோட மச்சான், உங்களுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார். நீங்கள் இவங்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அதுக்கு தானே நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? மச்சான் எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? அவன் உங்ககிட்ட அப்படி பேசுறா? உன்னோட 45 சென்ட் இடமும் வீடும் அவனுக்கு எழுதி கொடுக்கணும். அதுல அவனுக்கு பங்கு இருக்கு, இல்லைன்னா அவன் கேஸ் போடுவானா? அதான், அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி எல்லாரும் பேர்லயும் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தானே போனாங்க. என்னாச்சு திடீர்னு? உன் இடத்துல ஏதோ பெரிய ஃபேக்ட்ரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்தோட வேல்யூ ரொம்ப அதிகமாயிடும். ரியல் எஸ்டேட்டுக்காரங்களும் இப்போ நிறைய இடங்களை வாங்கி போட்டாங்க. உன் இடத்தையும் வாங்கணும்னு அவங்க வந்து வந்து போகிறாங்க. அதான் அந்த இடத்த நீ விற்கிறியான்னு கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. நீ முடியாதுன்னு சொன்னால் புது கதையை தொடங்குவாங்க. அந்த வக்கீலும் அவங்களோட ஆளுப்பா. சின்னக்காக்கு விஷயம் தெரியுமா? சின்னக்காக்கும் மட்டும் இல்லை, பெரிய அக்காவுக்கும் இந்த விஷயம் தெரியும். பணம்னு வந்ததும் எல்லாரும் ஒரு பக்கமாக இருக்காங்க. நான் வந்து உன்னை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும்னு ரெண்டு பேரும் என் கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னோட உதவியால் தான் என் குடும்பமே இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற பணம் மொத்தத்தையும் குடிச்சேன்னு அழிச்சிக்கிட்டு இருந்தப்ப உதவி செஞ்சது நீ தான். சொந்த வீட்டை இழந்து நடுத்தருவில் நின்னப்ப உன் வீட்டில் தங்க சொல்லி சொன்னது நீ தான். நானும் என்னோட குடும்பமும் விவசாயம் நடத்தி தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்த விட்டு போக எங்களுக்கும் மனசு இல்லை, வேற இடமும் இல்லை. அவங்க சொன்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது இல்லை? அவங்களுக்கும் உரிமை இருக்கு அந்த 45 சென்ட் இடத்துக்கு. யார் சொன்னா? எங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி எங்க மூணு பேருக்கும் சரிசமமா பாகத்தை பிரிச்சு கொடுத்துட்டு தான் போனாரு. அக்கா கல்யாணம் நடக்கும் போது அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஆனா இப்ப எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு என்னால யூகிக்க முடியுது. எங்கள் அம்மாவை போய் அடக்கம் பண்ண இடம் அது. தற்சமயம் யார் சொன்னாலும் சரி அந்த இடத்த விற்கவோ அக்காவுக்கு கொடுக்கவோ என்னால் முடியாது. அப்போ நாங்கள் சொன்னால் நீ கேட்க மாட்டியா? இது எல்லாத்துக்கும் நீ நிச்சயம் அனுபவிப்ப, அதை நான் பார்க்க தான் போகிறேன். ஆ போகட்டும் விடு, நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். ஹலோ சஜீவா, எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. என்னாச்சு மாமா? உனக்கு எதிரா அக்காங்க ரெண்டு பேரும் கேஸ் கொடுத்துருக்காங்கப்பா. பரவாயில்ல மாமா, இங்கேயே வக்கீல் இருக்காங்க, நான் கேஸை பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துட்டு போன இடம் அது. எங்கள் அம்மா இன்னும் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்பிட்டு இருக்கேன் நான். எங்கள் அம்மாவுக்கு இவன் பிறக்கலன்னு சொல்கிறாங்கடா. என்ன மாமா என்ன சொல்கிறீங்க?
நீ அவங்களோட கூட பிறந்தவன் இல்லைங்கிறாங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் அவனை தத்தெடுத்து வளர்த்தாங்க. எங்க அம்மா அப்பாவை ஏமாத்தி அவன் சொத்து எழுதி வாங்கிட்டான்னு சொல்றாங்க. இப்படிதான்டா கேஸும் கொடுத்துருக்காங்க. அம்மா வழுக்கி விழுந்து சாகல, நீ தான் தள்ளி விட்டு கொன்னேன்னு சொல்றாங்க. அப்பா சஜீவா, நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அவங்க வேணும்னு உன்னை அசிங்கப்படுத்துறாங்கப்பா. அங்க உட்கார்ந்து இருக்காரு. இரு இரு, வண்டியை நிறுத்து. ஆ பாடி, தேங்க்ஸ்ண்ணே. என்ன இங்கே உட்காந்துருக்க? இன்னைக்கு ஆஃபீஸில் கூட உன்னை பார்க்கலையே. இது என்ன இடம்? ஆட்டோக்காரனுக்கு கூட இந்த ரூட்டு தெரியாது. சாரி, யாரை பார்க்கணும்னு இந்த பக்கம் வந்தீங்க? பெருமளை வர மாதிரி இருக்கு, வாங்க போகலாம். பொழுது சாயறதுக்குள்ள வீடு போய் சேரலாம். மழையில் நனைஞ்சன்னா எனக்கு ஜுரம் வந்துடும். வா வா போலாம். இங்க நல்ல மழை. அங்க மழை பெய்யுதா? நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? என்ன, சரி ஒரு நிமிஷம் இரு. இவரோட போக்கு சரியில்லையே. ஆமாம், இவர் எங்கே இருந்தார்? ஏதோ காடு மாதிரி இருந்தது. அங்கே பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுருக்கு. காடு மாதிரி இருந்துச்சா? அப்போ ஏதோ செட்டப் இருக்கு. சஜீவ் சார் ஒன்ன மாதிரிலாம் கிடையாது. என்னை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? ஆமாம்மா, நீ உத்தம புத்திரனாச்சே. உனக்கு மன்மதராஜான்னு பேர் வச்சாதான் சரியா சொன்ன. மன்மதராசா போயிட்டு வரேன். அவன் போயிட்டானே. ஐயோ, ஹலோ ஹலோ ஹலோ, சாரி, நான் மறந்துட்டேன். சரி சரி, இப்போ சொல்லு, நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா வேண்டாமா? சரின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டேன். ஹலோ. இப்பல ரொம்ப தான் பிகு பண்றீங்க. யார் பேசுறது எனக்கு தெரியல. ஓ, என்னெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆஷாவா? ஓ, அப்ப மறக்கலையா? எது கூப்பிட்ட? ஏதாவது முக்கியமான விஷயமா? நீங்க இன்னைக்கு காலையில இருந்து ஆபீஸ்க்கு வரலன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க.
என்னாச்சும் தெரிஞ்சுக்கதான் கால் பண்ண. சாகல, உயிரோட தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்ஸ். என்னதான் வேணும் எதுக்கு கட் பண்ணீங்க சொல்லு இப்ப என்ன புது பிரச்சனை இப்ப போன் பண்ண என்ன அவசியம் என்ன ஆபீஸ்ல உனக்கு ஏதாவது புது பிரச்சனையா பிரச்சனைன்னு நான் சொல்லவே இல்லையே இல்ல போனதோட மாதிரி ஏதாவது உனக்கு வேலை ஆக வேண்டியது இருக்குன்னா அதை மனசு விட்டு சொல்லிடு சுத்தி வளைச்சு பேச வேண்டாம் உங்ககிட்ட யாரு இப்படி சொன்னா யாரு சொல்லணும் ஏதாவது காரியம் ஆகணும்னா தானே நீ என்ன பத்தி யோசிப்ப நான் எப்ப காரிய நடக்கணும்னு உங்ககிட்ட வந்தேன். பாஸ் கிட்ட நானே ரெக்கமெண்ட் பண்ண சொன்னேன். சரி, நான் அந்த அர்த்தத்துல உங்ககிட்ட பேசல. பின்ன தேவனா மட்டும் தான் வருவீங்க, இல்லனா முகத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டீங்க அப்படினு சொன்னீங்க. இல்ல, நான் அப்ப வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அந்த நேரத்துல தான் நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க. சோ அதனால தான் அந்த மாதிரி பேச வேண்டியதாயி போச்சு. நீங்க அப்படிப்பட்ட गर्ल्स மட்டும் தான் பாத்துるீங்க. பட் ஐ அம் நாட் லைக் தட். ஓகே, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கறேன். ஐ அம் சாரி. அந்த ஊழல் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நட்புக்கு அப்பா நானும் அவ்வளவு சந்தோஷமா பழக ஆரம்பிச்சோம். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அந்த பொண்ணுக்கு உன் மேல ஏதோ சாஃப்ட் கார்னர் நினைக்கிற. என்ன சொல்ற? நீ எதுவா இருந்தாலும் ஓபனா கேட்டுரு. எனக்கு இதுல ஒன்னும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பின்ன நான் என்ன, இதுல என்ன பிஹெச்டியா முடிச்சிருக்கேன்? அதான் நீங்க ரெண்டு பேரும் போன்ல பேசுறீங்களா? ம், அப்ப விஷயத்தை சொல்லிடு. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லனா என்ன பத்தி என்ன நினைக்கும்? தப்பா நினைச்சுக்காத. ஹே, இயேசு என்ன சொல்லியிருக்காரு? உன்னை நேசிக்கிற மாதிரி உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நேசிக்கணும், அதானே சொல்லியிருக்காரு. மத்தவங்க சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. டே டே, நீ யார பத்தி சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த குசும்புதோட வேண்டாங்கிறது நான் இவனு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்டுக்கூடா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்படின்னா இதுக்கெல்லாம் கஷ்டப்படணும்டா. அது வந்து சஜீவன் சார், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மனசுல உங்களுக்கு தோன்றத பட்டுன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருங்க. என் காதல் கண்மணி மலரே, நான் உன் மேல. இப்போ உனக்கு நல்லா புரியுதா? அவ மூஞ்சிக்கு நேரா பட்டுன்னு சொல்லிடு. ஆனா நேர்ல சொல்லி செருப்படி வாங்கிட்டு மட்டும் வந்துடாதீங்க. அனுபவம் பேசுது. நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கானே. அது என்னோடது. அட இருறா திருட்டு பையன். Good morning. அன்னைக்கு ராத்திரி நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். அவள் ஃபோன் பிஸியாக இருந்துச்சு. நான் பல தடவை ட்ரை பண்ணேன், ஃபோன் பிஸியாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அவள் யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கான்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. இருந்தும் அவளுக்கு நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவள் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. எதுக்கும் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்கலான்னு இருந்தேன். ஆனால் அவள் மறுநாள் ஆஃபீஸுக்கும் வரல. ஆஷாங்க, ஊருக்கு போயிருக்கா சார். என்ன விஷயம் திடீர்னு? எதுவும் தெரியாது சார். ஓகே. நேத்து ராத்திரியில இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் 36 தடவை உங்க போனுக்கு ட்ரை பண்ண, போன் எடுத்து பதில் சொன்னா குறைஞ்சி போயிருவீங்களா? நான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னா நான் அத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கேன், என்ன விஷயம் கேக்குறதுக்காவது ஃபோன் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம்ல? ஏனால அது முடியாது. எனக்கு எப்ப எடுக்கணும் தொடுதோ அப்பதான் எடுப்பேன். ஓ,
எனக்கு புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு போன் அவ்வளவு பிஸியா இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன என்ன கன்ஃபார்ம் ஆச்சு? உனக்கு பல்ல காட்டி பேச இப்ப யாரோ கடச்சிருக்காங்க. ஆமா, எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேக்குறதுக்கு நீ யாரு? நானா? நான் ஒரு முட்டாள். உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தல்ல, நான் ஒரு முட்டாள். நான் ஒரு முட்டாள். என்ன எப்ப பார்த்தாலும் தொலை பண்ணிக்கிட்ட. புதுசா எந்த வீடியோவும் வரலையே. டே ராய், ஆபீஸ்ல கேமரா இருக்கடா, இப்ப இந்த சைட்ல ஓபன் பண்ற. இந்த சைட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதே என்ன மாதிரி ஆளுக பார்த்து ரசிக்கத்தான். இத மூடி வச்சுக்கிறதுக்கு இல்ல, புரியுதா? நல்ல லாஜிக். ஏய், அங்க சஜீவ் சாருக்கும் அந்த பொண்ணுக்கும் பெரிய சண்டையா நடந்துகிட்டு இருக்குப்பா. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? சரியான சண்டை. சண்டை போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்க. நான் அவங்க கிட்ட ப்ரொபோஸ் தானே பண்ண சொன்னேன். ப்ரொபோஸ் பண்ண போயிட்டு டோட்டலா டிஸ்போஸ் ஆயிட்டாரே நம்ம சாரு. ஏண்டா நாம அவகிட்ட பேசினா என்ன? தாராளமா போய் பேசுங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவ பைத்தியமா இருப்பானே. இல்லன்னா சஜீவ் சார்ட்டையே சண்டை போடுறான்னா அவ எப்படியாப்பட்டவளா இருப்பா? லூசி இல்லாம ஹெட் ஆபீஸ்க்கு தெரிஞ்சது கண்டிப்பா அவ வேலை போயிடும், அது நிச்சயம். என்ன இருந்தாலும் சஜீவன் சாரோட லவ் ஸ்டோரியை தொடங்குறதுக்கு முன்னாடியே கிளைமேக்ஸ் ஆயிருச்சு. டேய், நெகட்டிவா பேசாதரா. வேர் தேர் இஸ் எ வில், தேர் இஸ் எ வே. வென் தேர் இஸ் எ வில், தேர் இஸ் த வே. என்ன புரியுதா? வேர் இஸ் த வில், தேர் இஸ் த வே. வென் தேர் இஸ் எ வில், தேர் இஸ் த வே. இப்ப புரியுதா? யாரா உனக்கு சொல்லி கொடுத்தது? வேர் இஸ் எ வில், தேர் இஸ் எ வே. இந்த கோயம்புத்தூர் காரனை பத்தி இப்ப தெரியுதா? நீ பட்டுக்கோட்டைக்காரனுக்கு கத்து கொடுக்காத. ஆடாடா, பட்டுக்கோட்டைக்காரனோட பவுஸ் தெரியாதா? பட்டுக்கோட்டை உனக்கு அவ்வளவு இலக்கறமா? எங்க கோயம்புத்தூர் காரங்க கிட்டதான் ஏகப்பட்ட பண பொருள் எல்லாம் இருக்கு. அதை எடுத்துட்டு தின்னுடுவியா? ஹலோ சொல்லுடா. திருச்சியில என்ன குறைய பாத்தீங்க? திருச்சியில எல்லாம் ஒண்ணும் குறையில. ஆனா நீ ஏகப்பட்ட குழப்பவாதி. போய் டீ கொண்டு வாடா. போ, எனக்கு காஃபி வேணும். அப்படியே பர்கரும் கொண்டு வா. எப்பயும் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. டீய நான் எடுத்துட்டு வரேன், அது என்னோட வேலைதான். ஆனா பர்கர் அத வேற ஆள வாங்கிட்டு வர சொல்லுங்க. பாரு, மண்டை ரொம்ப சூடாயிருச்சு. இதுக்கு காரணமே நாம தானே. ஐயோ ஐயோ, நம்ம பேலன்ஸ பாப்போம். பார்த்தது போதும்டா. இப்ப சந்தோஷமா? எப்ப பார்த்தாலும் அதே பாத்துக்கிட்டு வேலையை செய்யடா. முதுகு வலியாது குறையும். டேய், இங்க பாத்துக்கடா. நான் முன்ன சொன்ன மாதிரி இல்ல, அந்த ஆண்டவ மேல ஆணையா சொல்ற, இது நடக்கும்டா. ஏ லக்ஷ்மி, அவ பாவண்டா. எங்க காதல் அது ரொம்ப தூய்மையானது. சஜீவன் சாரும் ஆஷா மாதிரியும், நீயும் ஷீனாவும் மாதிரியும், நீயும் உனக்கு தான் ஆள் இல்லையே. லைலாவும் மஜ்னுவும் போல, ரோமியோவும் ஜூலியட்டும் போல. இது தெய்வீக காதல்ரா. அவ என்னோட உசுறு, என்னோட மூச்சு காத்து. நாங்க அம்பிகாவதி அமராவதி மாதிரி. ஆகாஷ், இது நான் எப்பவும் சொல்ற மாதிரி இல்ல, நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். தயவு செஞ்சு சீரியஸா கேளுங்க. நீத்துவை என்னால மறக்கவே முடியல. அப்புறம் அந்த ஸ்ரேயா, அவ நான் இல்லன்னா செத்துருவேன்னு சொல்றான். என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் திரும்பவே விட மாட்டேங்கிறான். பட் நீத்து அப்படி இல்லடா. என்ன உசுரா நினைக்கிறான். ஐ லவ் ஹர் சோ சோ மச். எனக்கு அவ வேணும்டா, எனக்கு அவ வேணும், எனக்கு அவ வேணும்டா, எனக்கு அவ வேணும், எனக்கு அவ வேணும். ஆகாஷ், ஐ அம் வெரி சீரியஸ். உனக்கு என்னன்னு புரியுதா? அடுத்த வாரம், அதாவது நெக்ஸ்ட் வீக், நானும் சரண்யாவும் இந்த ஊரை விட்டே போயிடுவோம். நானும் அவளும் வேற வேற ஜாதிக்காரங்க தான். பட் ட்ரூ லவ், சரண்யா டீப்பா என்ன லவ் பண்றா. எங்களோட கல்யாணம் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும். மை லைஃப் இஸ் மை மெசேஜ். இத நான் சொல்லல, அந்த காந்தியே சொல்லியிருக்காரு. இது நடக்கும்னு என் மனசுல தோணுது. பேர்ல தான் என்ன ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. லக்ஷ்மி ராய். லக்ஷ்மி ராய். லட்சுமி ராயா? அது நடிகையோட பேராச்ச. அதனால இப்ப என்னடா கெட்டு போச்சு? பொறாம இல்ல என்னென்னமோ பாருங்க. ஆமா, எனக்கு பொறாமதான். இந்த அம்முவையும் அம்முவோட அக்காவையும் என்ன பண்றது? அதுங்க ஒரு வேஸ்ட் பீஸ்டா. அவங்க ரெண்டு பேருமே எங்க அப்பங்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சுதான் என்ன காதலிச்சாங்க. என்ன பொறுத்த வரைக்கும்
நம்மளோட செல்வாக்கு, பணம், ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் ஒரு சேர இருக்கிறதுனாலதான் என்கிட்ட மடங்குறாளுங்க. ஜஸ்ட் யூஸ் ஐ எம் லிமிட். இது நல்லா இல்ல. பெண் பாவம் பொல்லாதது. அவங்க சாபம் விட்டாங்கன்னு வையே, உன் வாழ்க்கை மண்ணோட மண்ணாயிடும். அடடா சாபம், பெரிய மண்ணாங்கட்டி. ஏண்டா நான் வேண்டான்னு சொன்ன எந்த பொண்ணாவது உத்தமின்னு சொல்ல முடியுமா? இவளுக்கு உற சாபம் வந்து அப்படியே பலிக்கிறதுக்கு ரெண்டு நாள் உட்காந்து அழுவாளுக, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். மூணாவது நாள் அப்ப வேற ஒருத்தனோட செட்டில் ஆயிருவா. இதுதான்டா வாழ்க்கை தத்துவம். ஒன்ன சொல்லி ஒரு புண்ணியமும் கிடையாது. கொஞ்சம் இருங்கடா மச்சானுகளே, எனக்கு ஒரு முக்கியமான போன் வந்திருக்கு. எங்க அக்கா ரெண்டு பேரும் நீ என் தம்பியே இல்லைன்னு சொன்னப்போ எனக்கு செத்து போயிடலான்னு தோணுச்சு. வீட்டு வாசலை மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமே எனக்குன்னு யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை. ஏன்னு கேட்கக்கூட நான் அது இல்லாத ஒருத்தன். ஏனே இது சின்ன பசங்க மாதிரி எல்லாம் சரியாயிடும். எனக்கு நெருக்கமானவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க. அவங்களாம் திரும்ப வருவாங்க. அவங்களாம் வரலனாலும் வேற யாராவது வருவாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. நீ வருவியா? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. சீரியஸா சொல்றேன். யாருமே இல்லைனாலும் நீ வருவியா? என் வாழ்க்கை துணையா? நான் போய் என் வேலையை பாக்குறேன். வேற ஏதாவது சொன்னாலா? வேற ஒண்ணும் இல்ல. நீ கேட்கவும் இல்ல. இல்ல ஏதாவது சொல்லி அவளை வலையில சிக்க வைக்கிறத விட்டுட்டு என்னடா நீ இப்படி இருக்க? நீ ஒரு தடவை கூட பேசி பாரு, ட்ரை பண்ணு. ச்சே, இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. சரக்கு இல்லாம பாஸ் பாத்தி வைக்கிறாராம். ஒரு நாளைக்காவது குடிக்காம இருடா. டேய், குளிக்காம ஒரு மாசம் கூட இருப்ப, ஆனா குடிக்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. தெரிஞ்ச விஷயமா மச்சான். சாப்பாடு வாங்க போறேன். யாருக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுங்க. எப்படியோ சரக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு. சாப்பாடாவது எம்பிஏவா வாங்கி வா. எம்பிஏவா? நான் டிகிரி வாங்க போகல, ஃபுட் வாங்க போறேன். டேய், எம்பிஏன்னா மட்டன் பிரியாணி, புரியுதா? இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல வேலை செஞ்சால அப்படி தான் சொல்லுவான். எனக்கு நீ ஒரு எம்டி வாங்கிட்டு வா. எம்டியா? எந்த ஆபீஸ்ல எம்டி? எம்டினா மசால் தோசை. ஒருவேளை உங்க அப்பா ஆர்எஸ்ல வேலை பார்த்திருப்பாரு. எங்க அப்பா நான் சொல்றேன். ஏன் சார், உங்களுக்கு டிசி வாங்கட்டுமா? அது என்ன? தோசையும் சப்பாத்தியும். பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க சார். அப்ப நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம். ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய் போடா சார், வரும்போது அப்படியே ஒரு வாங்கிட்டு வரேன். போடா. நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? அதான்டா சரக்கு பத்தி பேசிட்டு இருந்தோம். போடாரே. ஆஷா, அவ என்ன சொன்னா? பதில் எதுவும் சொல்லல, ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்பி வச்சா. அத நான் சொல்றேன். சஜீவன் சார், இத்தனை நாளா நான் உங்களை புரிஞ்சுக்கல. சாரை வந்து இதுவரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு ஒருத்தர்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துகிட்டா அத உடனே நீங்க காதல் தான் அதை எடுத்துக்குவீங்களா சார்? என்ன, ஒரு சகோதரியா நினைச்சுக்க கூடாதா? உங்களை நான் ஒரு அண்ணனா தான் சார் பாக்குறேன். அட்டகாசம் இருக்கே அதெல்லாம் காதலர்கள் மாதிரி இல்ல. புருஷம் பொண்டாட்டின்னு தான் பாக்கறவங்க எல்லாரும் நினைப்பாங்க. என்னடா சொல்ற? ஆமா, ராய் சொல்றது கரெக்டா. ஆபீஸ்ல ஆஷா மட்டும் பொண்ணு இல்லையே,
இருந்தாலும் ஆபீஸ்ல உன் மேல அக்கறை காட்டுறதும் பாசத்தை காட்டுறதும் அவ மட்டும் தானே? எல்லாரும் அப்படியே இருக்காங்க, அவ மட்டும் தானே அப்படி இருக்கா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல வரீங்க சார்? ஒரு வேலை பண்ணுங்க, அவளுக்கு ஒரு போன் அடிங்க. அவ போன் எடுத்தானா? ஓகே. எடுக்கலனா? எடுக்கலனா சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. எதுக்கு போன் பண்ண? எவ்வளவு முறை கால் பண்றது? போன் எடுத்தா என்னவா? நான் இங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாயிட்டாங்களா? என்ன தூங்க சொல்றதுக்கா கூப்பிட்ட? சண்டே ஸ்ருதியோட மேரேஜ் இருக்கு, அதுக்கு கிஃப்ட் வாங்க போகணும். போகணும்னா போ, நீ கூட வரணும், அதுக்கு தான் கால் பண்ண. நாளைக்கு எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு மீட்டிங் இருக்கு, கூடவே ஹெட் ஆபீஸ்ல இருந்து பாஸும் வராரு. அப்போ உன்னால வர முடியாதுல்ல? என்னுடைய சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோயே. நல்லா புரியுது, எல்லாமே நல்லா புரியுது. ஹலோ. என்ன? என் மேல கோவமா? இந்த ராத்திரி நேரத்துல இத கேக்கதா கால் பண்ணீங்களா? இல்ல, தூங்கிட்டியான தெரிஞ்சுக்கதா? உங்களுக்கு இதை தவிர வேற வேலையே இல்லையா? தூங்கியாச்சா, சாப்பிட்டாச்சா, கோவமா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களால என் நிம்மதியை போடுச்சு. சாவுகிறாக்கி சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை கூப்பிடுறேன், ஓகேவா? போலாமா? எவ்வளவு நேரம்? பார்த்து செலக்ட் பண்ணா தானே நல்ல பொருளா வாங்க முடியும். உன்கிட்ட தான் அப்பவே சொன்னல எனக்கு நேரம் இல்லைன்னு. நான் ஏதாவது சொன்னா உனக்கு நேரமே இருக்காது. ஸ்ருதி கல்யாணத்துக்கு வருவல்ல? என்ன கூப்பிடாத கல்யாணத்துக்கு நான் எதுக்கு வரணும்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அங்க உன்னை அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சரி. ஓ, ஆஷா. என்ன? எங்க இருக்கீங்க? நான் கேபின்ல தான் இருக்கேன். என்ன? எனக்கு பேட் வாங்கணும். என்ன பேடா? நீ என்ன கிரிக்கெட் விளையாடவா போற? பேட் எல்லாம் கேக்குற? அங்க வேற யாரும் இல்லையா? இல்ல, இங்க யாருமே இல்ல, கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். இப்பதான் கல்யாணம் ஆச்சா? இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகல. அப்படின்னா செட்டப்பா? பிரச்சனை இல்ல, காலையிலே ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா. கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. ஐயோ, இது இல்ல, வேற பிராண்ட் வேணுமா? அப்படின்னா மூட்ஸ் வாங்கிக்க, அதுல நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், ஆரஞ்சு, முந்திரி, ஆப்பிள், எல்லா வாசனையிலும் இருக்கு. எப்படி அப்படியே இருக்கும். இல்ல, இது இல்ல, வேற என்ன? அது பொண்ணுங்க யூஸ் பண்றது கேட்டேன். பொண்ணுங்க யூஸ் பண்றதா? நம்ம கடையில ஆம்பளைங்க யூஸ் பண்றது மட்டும்தான் இருக்கு. பொம்பளைங்க யூஸ் பண்றதுன்னா ஆண்களுக்கு வேலையே இல்லாம போயிடுமே.
இது அவங்க எடுக்கணும் இழுக்கணும் ரொம்ப வேலை அதிகமாச்சே. ஐயோ நான் அதை கேட்கல. அதுவும் இல்லையா, வேற என்ன? அது பொண்ணுங்க யூஸ் பண்ற வேற ஒரு பொருள். வேற என்ன? இந்தா இதா இதா இதுதானா? இதுக்கா இத்தனை பில்டப்? சில்ற இல்ல. தேங்க்ஸ். எப்பயாவது தேவைப்படுற நேரத்துல தான் உன்னை எல்லாரும் வாங்குறாங்க. இது கொஞ்சம் முன்னாடியே நடந்துருச்சு. அட சாரு வாங்கிட்டு போற பொருளால உன்னால ஒரு காரியமும் ஆகாது. அட யாரா இருக்கும் இந்த செக்ஸ்ல மயக்கிறவன்? அட இப்ப போனவனா இருக்குமோ? எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. குட் மார்னிங் சார். அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேலையை மட்டும் பாரு. ஆமா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? வாங்க, ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். சரி சார், இப்போ வர முடியாது, ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போயிட்டு இருங்க, முடிச்சு வந்துடுற. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? அது வயிற்றுக்கு சரியில்லை, டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னா என் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கீங்களே? இல்லை வேண்டாம், இது என் பிரச்சனை, இதை நானே பார்த்துக்கிறேன். வரேன். நீ எங்க இருக்க? என் மானம் கப்பல் ஏறிட்டு இருக்கு. நீங்க போய் எவ்வளவு நேரம் வாங்க போனீங்களா இல்ல செய்ய போனீங்களா? இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்ல. நீ இப்ப எங்க இருக்க சொல்லு. டாய்லெட்ல இருக்க. நான் வெளியில தான் நின்னுட்டு இருக்கேன். இதோ வரேன். ஹலோ சார். லேடி ஸ்டாலுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? ஹே, என்னப்பா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்க? நேத்துக்கு கல்யாணத்துக்கு போய் டயர்ட் ஆகியா இல்ல அவங்க கூட சேர்ந்து ஹனிமூனுக்கு போயிட்டு வந்துட்டியா? அவன் என்னை ஏமாத்திட்டான். என் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி அசிங்கம் ஆயிடுச்சு. என்னாச்சு? அவன் கல்யாணத்துக்கு வரவும் இல்லை வரமாட்டேன்னு ஃபோன் பண்ணி கூட சொல்லலை. என் நிலைமை எந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது எப்போ நடக்கிறது தானே? இது ஒன்று பொது சிலையே, இதுக்கெல்லாம் போய் முன்ன மாதிரி இல்லை, பழைய மாதிரி என் மேலே அன்பு இல்லை. இப்படியே போனால் சரி வராது. அவனுக்கு வேற யாராவது கிடைச்சிருப்பாங்க. நான் அவங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல, இப்பெல்லாம் எதுவும் வேண்டாம், எல்லாத்துக்கும் லிமிட் வேணும்னு. நீ அதை புரிஞ்சுக்கவே இல்ல. இனி வருவான்ல, அப்ப பேசிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப சீப். எது வேலை செய்யறதா? செம காமெடி. சிரிக்கிறதுக்கு இங்க வேற யாரும் இல்ல. காலையிலே சண்டை போடணுங்கிற முடிவோட வந்துட்ட. காரணம் என்னன்னு தெரிஞ்சா நானும் தெளிவா இருப்பேன். நேத்துக்கு என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டோட சேட் பண்ணீங்களா? யாரு? நானா? எனக்கு ஞாபகம் இல்ல. போது, போய் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கோவம் வருது. சஜித்ன்ற பையன் கூட சேட் பண்ணீங்களா இல்லையா? ஓ, சஜித்தா? அவன் உன் ஃப்ரெண்டா? எதுக்கு அவன் கூட சேட் பண்ணீங்க? அவன்தான் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தான். பேச்சுவாக்கில் ஏ ஃப்ளாட்டில் தான் அவன் தங்கி இருக்கிறதா சொன்னான். அப்புறம் ஜஸ்ட் கேஷுவலாக சேட் பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். போய் சொல்லாதீங்க, நீங்க அவங்கிட்ட பேசுறதை என்ன பத்தி தெரிஞ்சுக்கதா? என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்க. நான் ஊர்ல எப்படி இருந்தேன், என் ஊரு வீடு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. யாராவது கேட்டுற போறாங்க? கேட்டா கேட்டு தொலைட்டோம். என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? எதுக்கு என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட ஒரு 1000 தடவை பேசியிருக்கேன். நீ ஃபோன் வை, நான் அப்புறமா பேசுறேன்.
அட கடவுளே, என்னால சுத்தமா முடியல. யாரு? நம்மளோட பாசா? அவர் பேசிருந்தா பிரச்சனை இல்லையே. அப்புறம் சீனாவா? அவதான். ஒரு செகண்ட் மனுஷன் நிம்மதியை விடுறதில்ல, என்ன மென்டலி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப இல்ல, அவளுக்கு எப்பயுமே பிரச்சனை தான். உங்களுக்கு தெரியல நான் எப்படின்னு. மத்தவங்களோட விஷயத்துல நான் தலையிடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவ என்னவோ என் பொண்டாட்டி மாதிரி அதிகாரம் பண்றா. நான் எப்ப எந்திருக்கணும், எப்ப ஆபீஸ்க்கு போனோம், என்ன ட்ரெஸ் போடணும், எந்த சினிமாக்கு போனோம், இது எல்லாம் அவளை கேட்டு தான் நான் செய்யணும். நான் முடியாதுன்னு சொன்னா உடனே அவ ஓனு அழ ஆரம்பிச்சிருவா. ஒப்பாரி வேற. அவ சொல்றதும் கரெக்ட் தானே? அவளுக்கு பிடிச்சவங்க கூட கொஞ்சம் சுதந்திரமா இருக்கா. அது எல்லாமே உன் மேல இருக்கிற பாசத்தால தானே. எப்படி இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்புறம் என்ன? கல்யாணமா? இவளை கட்டானா கொலகாரனா மாறிடுவேன். பெட் வச்சுக்கலாமா? ஆ பெட்டு. நான் இப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன்லயே ஒரு உம்மா குறின்னு கேட்க போறேன். அப்படின்னா பெட்டு கட்டிக்கலாம். பேச்சு மாறக்கூடாது. கண்டிப்பா. ஆ, ரெண்டு பாட்டில் பியர் பெட்டு. ஆ, இப்போ பாரு அவளுக்கு ஃபோன் பண்ணா. சிம் ஒன். என்ன இந்த நேரத்தில் பெட் வச்சுள்ள? அது ஒன்றும் இல்லை சார், இவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணோட எனக்கு கனெக்ஷன் இருந்துச்சு. அவள் பிளஸ் டூ படிக்கிறா. இவன் சொல்கிறான் அந்த பொண்ணு ரொம்ப டீசென்ட். கண்டிப்பாக டீசென்ட். ஏய், நம்ம போட்ட பிளானில் எந்த மாற்றம் இருக்கு? இந்த நேரத்தில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இப்போ நான் இந்த ஃபோன் இருந்து அவகிட்ட பேசுகிறத இவனை கேட்க வைக்க போகிறேன். இந்த ராத்திரிலையா? அந்த பொண்ணு எப்போவோ தூங்கியிருக்கோம். ஷோ சஜீவன் சார், இந்த உலகத்தில் 80% பெண்கள் எந்த டைமில் அதிகமாக ஃபோன் பேசுகிறாங்க தெரியுமா? ராத்திரி 11 மணிலிருந்து காலையில் 5 மணி வரைக்கும். அதையெல்லாம் கணிச்சு தான் செல் கம்பெனிக்காரன் அந்த டைம் பார்த்து ஃப்ரீ டாக் டைமை கொடுக்குறான். கதெல்லாம் போதும், ஃபோனை பண்ணு. இர்ரா 992 ஃபோன் பண்ணுறேன். பேசு. ஏய், அவசரப்படாதடா. பாத்தீங்களா, அவ தூங்காம இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சுல. கூப்பிடு. அட இருரா. நான் ஒரு டைம் ரிங் விட்டேன், அவ ரெண்டு டைம் ரிங் விடுறா. பாத்தீங்களா சார், இப்ப இருக்கிற பொண்ணுகள்லாம் நம்மளை விட ஃபாஸ்ட் அட்வான்ஸா இருக்காங்க. ஹலோ. எங்க இருக்க? வீட்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? படுத்துக்கிட்டு இருக்க. பக்கத்துல யாரு? அம்மா. சரி, அம்மா கிட்ட கொடு. இல்ல, எனக்கு மாமியாரா வரப்போறவங்க தானே, அதனாலதான். அம்மா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனியா? உங்க வேலை முடியலையா? இன்னும் போய் தூங்கல? எனக்கு இன்னும் ஒர்க்கு முடியல, ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், நீ எனக்கு ஃபோனே பண்ணல, என்னாச்சு உனக்கு? நான் தான் உனக்கு ஈஸி பண்ணிவிட்டேனே. பேசி காலி பண்ணிட்டாங்க. ஓ, அப்பா கிட்ட பேசுனா பேலன்ஸ் தீந்துருமா? ஏய், உங்க அப்பா இங்க கூலி வேலை தானே செஞ்சுட்டு இருக்காரு? ஓ சார், இது வேற அப்பா. அப்புறம் நீ சொல்லு. அப்புறம் நான் ஒன்னு கேட்டா நீ கொடுப்பியா? ஒரு உமா குறி கொடுத்துடாத. உமா கேட்டண்டி. பரவாயில்ல, கொடு. மொபைல பக்கத்துல வச்சு நச்சுன்னு கொடு. ஏய் ப்ளீஸ் டி, ஒன்னே ஒண்ணு, ஒன்னே ஒண்ணு டி. ஏய், முடியாதுன்னு சொன்னா முடியாது. அம்மா இருந்தா அம்மாவுக்கு வேற அம்மா கொடு. எனக்கு நச்சுன்னு கிச கொடு. ப்ளீஸ் டி, ப்ளீஸ். ஒன்னே ஒண்ணு டி. அப்ப தரமாட்டேன். தரமாட்டில்ல? அப்ப நான் போனை கட் பண்றேன். போனை கட் பண்ணிடுவேன் டி. நான் கண்டிப்பாக கட் பண்ணிடுவேன். நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். பாத்தியாடா, பாத்தியா, இதுதான்டா பொண்ணுங்களோட சைக்காலஜியே. கொடுத்தா பாத்தியா நச்சுன்னு கிசு. ஏய் ஏய்,
ஹலோ சஜீவ், பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பெல்லாம் இங்க வரதே இல்ல. இல்ல, வேலை அதிகமா இருந்துச்சு. அதான் ஆஷாவை விட்டுட்டு போனதோட சரி. ஆஷா இருக்காங்களா? இருக்கா, கூப்பிடுறேன். உங்க பொண்ணு எங்க? அவ ஸ்கூலுக்கு போயிட்டா. என்ன பேச மாட்டியா? ஊமையா? இங்க பாரு, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு பண்றதுக்கு நான் என்ன தப்பு பண்ண? நேத்துக்கு நடுராத்திரி எதுக்கு கால் பண்ணீங்க? அது மெசேஜ் பண்ணலாம்னு தான் இருந்தேன், அது கால் ஆயிடுச்சு. எதுக்காக போய் சொல்றீங்க? நான் வேற யார் கூடயாவது பேசுறேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தானே கால் பண்ணீங்க. இவளுக்கு எப்படி இது தெரிஞ்சது? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல கால் பண்ணல. நீங்க போய் சொல்லாதீங்க. பாக்கதா டீசன்டா இருக்கீங்க, ஆனா வாய் திறந்து போய் தான், போய் மட்டும் தான். ஆஷா, ஒரு நிமிஷம் வெளியில வாமா. இது யாரோட மொபைலு? எனக்கு உங்களுக்கு பழைய மாதிரி இப்போ என் மேல அன்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால உங்களை மறக்க முடியாத, அதுக்கான காரணமே எனக்கு தெரியாத. ஒருவேளை இந்நேரம் உங்க வாழ்க்கையில என்னை விட நல்ல பொண்ணுங்க வந்திருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி, என்னால உங்களை மறக்க முடியாத. சாகுற வரைக்கும் உங்களை மட்டும் நினைச்சு நான் வாழ்ந்துடுறேன். நீங்க என்னை எவ்வளவு அவாய்ட் பண்ணாலும் நான் உங்களை வெறுக்க மாட்டேன். நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கை. சில உண்மைகள் வெளிப்படையா தெரியும் போது அழுகதான் வரும். உங்களுக்கு பழைய மாதிரி இப்போ என் மேல அன்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால உங்களை மறக்க முடியாத, அதுக்கான காரணமே எனக்கு தெரியாத. விருப்பம் இது ஒரு பப்ளிக் பிளேஸ், இங்க சண்டை போட என்னால முடியாது. ஒவ்வொரு சீன் போடாம வாங்க. நானும் செஞ்சுவும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். என் ஊர்ல தான் அவனும் இருக்கான், ஆனா அவன் வேற காஸ்ட். என் வீட்டுல நிச்சயமா இதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் இந்த வேலைக்கு வந்ததே அவன் கூட வாழ்றதுக்காக தான். நான் இந்த விஷயத்த பத்தி பல தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. இப்போ மட்டும் தைரியம் எப்படி இருந்துச்சு? நான் அந்த மெசேஜை பார்த்துட்டேன், அதனாலயா? அப்படி இல்லைனால சொல்லியிருப்பேன், ஆனா இப்போ ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனையே நீங்க தான். நானா? இப்போ எல்லா பிரச்சனையும் ஏன் தலையிலையா? பின்ன இல்லையா? அன்னைக்கு நீங்க சாட் பண்ணப்ப நீங்க என்ன பத்தி அவகிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு அவன் ஃபீல் ஆயிட்டான். அவர் எதுக்கு உன பத்தி கேக்குறாருன்னு என்கிட்ட கேட்டு சண்டை போட்டான். ஓஹோ, அதனாலதான் அன்னைக்கு என்கிட்ட சண்டை போட்டியா?
என்ன வேலையில இருக்காவ? இப்போ பெருசா எந்த வேலையும் இல்ல, வேலை தேடிட்டு இருக்காரு. இப்பதான் எனக்கு வேலை இருக்கு. அவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏன் சம்பளத்துல வாழலான்னு பிளான் பண்ணிருக்கோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். சார் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட நல்லது அதுதான். என்ன பார்க்கணும்னு சொன்ன? ஒரே பிரச்சனை, என் வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. உடனே கல்யாணம் இருக்காது, 2 வருஷம் கழிச்சு தானே. நீ தானே சொன்ன அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவர் அங்கிருந்து ஊருக்கு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஆகாஷ் ப்ளீஸ், அம்மா கிட்ட வந்து நீ தான் பேசணும். என்னன்னு? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். அவங்க ஒத்துப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? நீ தானே சொன்ன அவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் டைப்னு. என்ன வந்து கூப்பிடு, நான் உன் கூட வரேன். உனக்கு என்ன பைத்தியமா? உடனே கதியும் முடிவெடுத்துறாத, டைம் இருக்குல்ல, அப்புறம் யோசிக்கலாம். எங்க வீட்லயே நான் பேசணும். ஆகா சீரியஸா பேசிட்டு இருக்க, விளையாடிட்டு இருக்காத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பார்க்கலாம். How do you feel now? பெட்டரா இருக்கு. உங்களால முடியலன்னா இன்னொரு நாள் லீவ் எடுத்துக்கங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கோவையில இருந்து கிளையண்ட் வர்றாங்க. ஓகே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். எனிவே டேக் ரெஸ்ட். ஓகே ஓகே சார். என்ன உங்களை பார்க்க வந்தாங்களா? போயிட்டாங்களா? ஆப்பிள் ஆரஞ்சுல கொண்டு வரலையா? இந்தாங்க. என்ன இது? நேத்துக்கு சார்ஜ் பண்ணீங்களே, எனக்கு யாரும் கடன் கொடுக்க வேண்டாம். நீ கொடுக்குற இந்த 100 ரூபாய் நான் வாழ்ந்துட மாட்டேன்.
அதுவும் இல்லாம தர வேண்டியது இது மட்டும் இல்லையே. ஓ, கணக்கு சொல்றீங்களா? இவ்ளோ சீப்பா நீங்க கேக்காமலே உதவி செய்யறது, அப்புறம் அத பத்தி சொல்றது. நீதானே இது ஆரம்பிச்சது. இங்க ஒருத்த உடம்பு சரியில்லாம இருக்கானா செத்துட்டானு கேட்க ஒரு நாதி இல்ல. இங்க பெருக்க வர்ற ஆயா கூட ஒரு வார்த்தை கேட்டு போச்சு. நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை உனக்கு கேட்க தோணுச்சா? அதானே உனக்கு அவனை பத்தி பேசுறதுக்கே நேரம் போதாத. நேத்து ராத்திரி நீ என்ன ரீசார்ஜ் பண்ண சொன்னியே, அந்த நேரத்துல அவன் கூட கடலை போடதானா? ஹலோ, எங்க இருக்க? உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஓகே, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு. Somehow kept it away from Kobe. Here's to Daniels, three on the shot clock. The Popovich needs a timeout here, Mark. He's finally in நடந்துச்சு எனக்கு தெரியவே இல்ல. ரெண்டு நாள் ஆச்சு, எல்லாம் சொதப்பிடுச்சு. உன்னை யார் அவ வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பத்தி பேச சொன்னது? அவதான் சொன்னா அவங்க வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி என்ன உட்காரவே விடல. இப்ப என்னாச்சு பார்த்தல? இந்த காலத்துல ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்க எந்த அப்பா அம்மாட ஒத்துக்குவாங்க? இது எங்க வீட்டுல மட்டும் நடந்திருந்தா அப்பவே ரெண்டு பேர்த்தி வெளியே தள்ளி பொலி போட்டிருப்பாங்க. சரி, இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம்? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. எங்கள் வீட்லையா? நல்ல கதையாக போச்சு, எங்கள் ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுருவாங்க. அப்போ நீ என்ன தான் செய்ய போகிற? அவள் கூட வரந்தான் சொல்கிறா, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னது என்ன சொல்கிறது? ஒரே அழுக ஒப்பாரி. சரி, நடக்கிறது நடக்கட்டும். சா, என்னடா பண்ணுற? அருடா மச்சா, சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது, முடிஞ்ச உடனே இப்படி பண்ணணும்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே அடிக்க சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு என்ன பைத்தியம்? எனக்கு புரியல, நீ அந்த வீட்டுல ஏறி பொண்ணு கேட்டியாம சொல்ற, அதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு சொல்ற? சார் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க நினைக்கிற அதை பத்தி பேச, ஒழுங்கா போயிடு. என்னடா என்ன நினைச்சிருக்கீங்க? எங்களை எல்லாம் பார்த்தா உங்க கண்ணுக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதாடா? நாங்கெல்லாம் இதுக்கு மேல சீனை போட்டுட்டு தான் இங்க வந்து நிக்கிறோம். இந்த விஷயத்துல தேவையில்லாம நீங்க எவனாவது தலையிட்டீங்க, அவனை வெட்டி பொலி போட்டுருவாமா? யாருன்னு நினைச்சீங்க? ஏறணி ஏறி உட்கார. நிம்மதியாச்சுல? போதுமா? இது மட்டும்தான் இல்லாம இருந்தது. எனக்கு எதுவும் தெரியாது. அவன் வேணும்னே பண்ணிருக்கான், அவன் எல்லார்கிட்டயுமே சொல்லிருக்கான். இன்னொரு தடவை அவன் கண்ணில் மாட்டினா என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீ ஒருத்தி தான் எல்லாத்துக்குமே காரணம். உன்னோட கல்யாண ஆசையால வந்த வேணை இனி என்கிட்ட விளையாடுங்க. அவனுங்க அவ்வளவுதான், என்னை பத்தி சரியா தெரியாது அவனுங்களுக்கு. உன்னுடைய சங்கத்தம் எனக்கு வேணாம். போன வை.
கடல்கள் அலைகளின் ஓசையில் இரு இதயங்கள் தூரமாகவே மனதில் கேள்விகள் வாழ்வை துளைத்த பெண் இவளோ எதிர்காலம் எண்ணி தவிக்கிறாளோ ஏதோ முகாரி ராகமாயவள் வாழ்வென்ன தெரியாமலே தப்பு தாளங்கள் அலைகளின் ஓசையில் நான் அவங்க வந்து ரெண்டு நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்துட்டு கதவை சாத்தி ரொம்ப அழுதுட்டு இருக்கா. வந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிட கூட இல்ல. என்ன ஆச்சுன்னு எதுவுமே என்கிட்ட சொல்லல. அதெல்லாம் நேத்து ராத்திரி தான் நடந்திருக்கு. இப்போ எங்க இருக்கா? அங்கதான் உள்ள இருக்கா. ஊர்ல ஏதோ பெரிய பிரச்சனையா? நீ டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம்ல? அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. இங்க நர்சிங் படிக்கிற ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. அவகிட்ட என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நீ பேசினா ஏதாவது சொல்லுவா. அவ ஏதாவது சாப்பிட்டாலா? முதல்ல சாப்பாடு வேண்டானா. என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொன்னோன்ன சாப்பிட ஒத்துக்கிட்டா. சொன்னாங்க நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. எதுக்காக இப்படி பட்டினி கிடந்து சாக போற? ஆபீஸ்ல எல்லாருமே பேசிக்கிட்டாங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆனா என்ன விஷயம்னு தெரியாது. தற்சமயத்துக்கு இது யாருக்கும் தெரிய வேண்டாம். என்ன நடந்ததுன்னு நான் கேட்கல. தயவு செஞ்சு கொஞ்சமாக சாப்பிடு. ஏன்னா மாத்திரை நிறைய போடணும்ல. ப்ளீஸ். என்ன ஹீரோவாக பாக்குறீங்களா? என்ன ஹீரோவாக பாக்குறீங்களான்னு கேட்டேன். எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். இப்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறீங்களா? இதுல கொஞ்சம் விஷத்தை கலக்கி கொடுங்க, நான் சந்தோஷமா சாப்பிட்டு செத்துடுறேன். நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ண? இனிமே என்ன தொடாதீங்க, போங்க. இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. போ, வெளியே போ. சஜித் அண்ணா, யாருன்னு புரியலையே. சஜித், நான் சஜீவன் பேசுறேன். நம்ம ஃபேஸ்புக்ல சாட் பண்ணிருக்கமே, ஆஷாவோட ஆபீஸ்ல. புரிஞ்சது புரிஞ்சது. என்ன விஷயம்? அது வந்து ஆஷா தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. அவ கத்தி எடுத்து கையை வெட்டியிருக்கா. இதை பத்தி என்கிட்ட ஏன் சொல்லணும்? இதுக்கு காரணம் நீங்க தானே. அவ என்கிட்ட சொன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நேரம் கிடைக்குமா? இங்க பாருங்க, போனை வச்சிருங்க. இதை பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மறக்காம கால் பண்ணுங்க. ஹலோ, ஓ ரவுடி சொந்தக்காரங்களா வரலையா? எதுக்கு வர சொன்ன? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. திரும்பவும் ஆளை விட்டு அடிக்க போறியா?
ஆகாஷ் திரும்ப திரும்ப ஏன் அதையே பேசிட்டு இருக்க? நீயும் ராயும் சேர்ந்து அடிச்சதா அவங்க என்கிட்ட சொல்றாங்க. ஓ, நான் அடிச்சதா உனக்கு பிரச்சனையா போச்சா? வேணா ஒரு காரியம் செய்யறனே, அவன் வரும்போது நான் கையை கட்டிக்கிட்டு அவன் முன்னாடி நிக்கிறேன். அவன் எது வேணாலும் என்ன பண்ணிக்கிட்டோம். நீ எதுக்கு திரும்ப திரும்ப இதே விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டே இருக்க? இது நடந்து 2 வாரம் ஆச்சு. என்னை பார்க்கும் போதெல்லாம் நீ இதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. 2 வாரம் இல்ல, 2 வருஷம் ஆனாலும் இது என் மனசை விட்டு போகவே போகாது. என் லைஃப்ல மறக்க முடியாத சம்பவம். அதுவும் உன்னால. அதுக்காக தான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட சாரி கேட்டுட்டல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது எல்லாமே. என்ன, உனக்கு என்ன பிடிக்கல போல? நான் சொல்றது சரிதானே? என்னால ஆக வேண்டியது எல்லாமே உனக்கு முடிஞ்சிருச்சு. குட் பை ஆகாஷ். ஆமா சஜீவன், நீங்க வரல? எங்க? நம்ம ரியாஸோட கல்யாண பார்ட்டிக்கு. என்ன கூப்பிடல? அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சதா? போன வாரம் தான் கல்யாணம் முடிஞ்சது. இன்னைக்கு தான் பார்ட்டி. உங்களை கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவனுக்கு உங்கள் மேலே இருக்கிற கோபம் இன்னும் தீரலை போல இருக்கு. ஆஃபீஸில் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டுருக்கானே. அவளோட நன்மைக்காக தான் நான் இன்னைக்கு அப்படி செஞ்சேன். ம், சரி சஜீவன், நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே வரோம். ம், இங்கே பாருங்கள் சார், ஆஷாவோட செக்ஷனில் அவன் மட்டும்தான் தனியாக இருக்கான். வேறு யாரும் கிடையாது. ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப் நம்பர் 1, செல்ஃப் கண்ட்ரோல். எதுக்கு எடுத்தாலும் இப்படி மூட் அவுட்டாகி உட்காந்துடக்கூடாது. ஸ்டெப் 2, செக்யூரிட்டி கண்ட்ரோல். ஆஃபீஸில் செக்யூரிட்டி வெளியிருக்கான். ஒரு 100 ரூபாய் அவன் கையில் அழுத்தி அவனை வெளியே தாட்டி விட்டுருங்க. ஸ்டெப் 3, அப்சர்வேஷன். சுத்தியிலையும் கேமரா இருக்குது, எங்கேயாவது உணர்ச்சி வசப்பட்டு கசமுசா கசமுசா பண்ணிடாதீங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கங்க. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறோம். மெதுவாக இருந்தால் போதும், பார்க்குறோம். இப்போ கை எப்படி இருக்கு? பரவாயில்ல. நீங்க பார்ட்டிக்கு போலியா? என்ன கூப்பிடல? நீங்க பழைய ஸ்டாஃப் இல்ல, அப்படி இருந்து கூட உங்களை கூப்பிடல. என்னாலதான் அவன் இப்போ உயிரோட இருக்கான். ஹெட் ஆபீஸ்க்கு தெரியாம அவன் பெரிய ஒரு கோல்மால் பண்ணிட்டான். காசுக்காக ஒரு அமெரிக்கன் கன்சைன்மெண்டை வேற ஒரு கம்பெனிக்கு மாத்தி விட்டுட்டான். அப்புறம்? அப்புறம் என்ன, ஹெட் ஆபீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு அவன் மேல கேஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு எதுக்கு உங்க மேல கோவப்படுறாரு? கேஸ் கொடுத்துருந்தா இந்நேரம் அவன் ஜெயிலில் இருந்திருப்பான். நான் அதை ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டாக கம்பெனிக்கு புரிய வச்சேன். கேஸ் கொடுக்கல, ஆனால் அவனை வேலை விட்டு தூக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து அவனுக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும். என்ன இது? இது என்ன தழும்பு? ஆஷா உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்க, இது என்ன தழும்பு? இப்ப சொல்ல புரியா இல்லையா? இது என்ன தழும்பு? நீ மறுபடியும் கையை வெட்டியிருக்கல்ல? நீ ஒரு பைத்தியம். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? நீ சொல்லிட்டான் சஞ்சு. நீ செத்து போனா கூட அவனுக்கு ஒண்ணு ஆக போறது கிடையாது. நஷ்டம் எனக்கு தான். உங்களுக்கு என்ன நஷ்டம்? நீங்க எனக்கு யாரு? நான் செத்தா என்ன வாழ்ந்தா உங்களுக்கு என்ன? இதே கேள்வியை நான் உன்கிட்ட கேக்குறேன். நான் உனக்கு யாரும் இல்ல, யாரும் இல்ல. அப்புறம் எதுக்குடி உன் கண்ணு கலங்கும் போது நான் மனசு உடஞ்சு நிக்கிறேன்? நீ கண்ணீர் வடிச்சனா என் மனசு வலிக்குது. நல்ல டைலாக். சினிமா காரங்கிட்ட போய் சொல்லுங்க. போடி,
உனக்கு உண்மையான அன்பு என்னங்கிறதே தெரியல. ஒருத்த உயிருக்கு உயிரை நேசிச்சு உங்க பின்னாடி வந்தா கூட அவனுக்குரிய மரியாதையை நீங்க கொடுக்கறதே கிடையாது. அதே சமயம் உங்களுக்கு யாரையாவது பிடிச்சு போச்சுன்னா பல்ல கட்டிட்டு பின்னாடியே போக வேண்டியது. அப்புறம் அவனுக்காக வீட்டுல இருக்கிற நண்பர்கள் எல்லாரையும் வெறுப்ப காட்டுறது. அவன் நீங்க தேவையில்லைன்னு உங்களை விட்டு போகும்போது இப்படி கையை அறுக்க வேண்டியது, விஷத்தை குடிக்க வேண்டியது, இல்ல தூக்கல தொங்குறது. ஆமா, அதுக்கு நான் தான் காரணம். போய் கம்ப்ளைண்ட் கொடு. இருட்டா இருக்கு. ஹலோ, இங்க எல்லாருக்கும் என்னாச்சு? இங்க யாராவது செத்து போயிட்டாங்களா? என்ன வீட்டு உள்ள நுழைஞ்சதுல இருந்து ஏதோ எலவுட்ல நுழைஞ்ச மாதிரியா இருக்க. ஹலோ ராயே, உனக்கு என்னாச்சு? உங்களோட அஞ்சாம் நம்பர் அம்மா கூப்பிடுது. கிச்சன்ல சாப்பாடு வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் கனவுல இருந்து வெளியில வந்ததும் சாப்பிட்டு படுங்க. இந்த நேரத்தில் எப்படியாவது மயக்கம். நல்ல காம்பினேஷன். இதை வந்துட்டு தர சொல்லி சொன்னிச்சு. இனிமேல் வாழ்க்கையில் சண்டையை போட மாட்டேன் அப்படின்னு ஆகாஷ்ட்ட போய் சொல்லுன்னு என்னை அனுப்பி வச்சா. வேற என்ன சொன்னா? வேற நிறைய சொன்னாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் சொல்லிட்டேன். ஹலோ சே, ஹலோ, நான் இங்கே வந்துட்டேன். அவரையும் பார்த்துட்டேன், சொன்னதையும் சொல்லிட்டேன். அது விஷயமா தான் வாங்கிட்டேன். சரி சரி சரி, ஓகே. ஆகாஷ்க்கு கல்யாணம் கண்டிப்பாக கூப்பிடணும். அதுவும் தவறாமல் வரேன்னு சொல்ல சொன்னச்சு. சரி, டீ சாப்பிடலாமா? வேண்டாம், என்னை கொடுத்துட்டு உடனே வர சொல்லி சொன்னச்சு. யார்? ஷீனாவா? இல்லை, சுனிதா. ஓ, அவளா? நான் ஒவ்வொரு நிமிஷம் பேசப்ப ஏதாவது முட்டாள்தனமாக பேசிடுவேன். சரி, ஓகே, தேங்க்ஸ். இங்கே பாருங்க சஜீவன், நான் இல்லைன்னா நீங்கள் யாராவது ஒருத்தர் சென்னைக்கு போயே ஆகணும். என் ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால என்னால் இப்போ போக முடியும்னு தோணலை சஜீவன். போகிறதுல எனக்கு கூட பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு அந்த கிளைமேட் ஒத்துக்காது. அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இந்த பயணத்தை ஒரு 2 வாரம் தள்ளி வச்சா நான் கண்டிப்பாக போகிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 3 மாதம்லாம் என்னால் இருக்க முடியாது. வேலை முடிஞ்சதும் நான் திரும்பி வந்துடுவேன். ஓகே சஜீவன், நான் ஹெட் ஆஃபீஸில் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இது இவ்வளவு ஸ்பீடா போகுமா? இது ஒரு ஏழையோட வண்டி, இப்படிதான் போகும். சஞ்சு வண்டி R15. சஞ்சு அதுல வரது பாக்கணும், செம்ம ஸ்டைலா இருக்கும். அதனாலதான் அவன் உன்னை விட்டு போயிட்டானா? என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு, உனக்கு தோணுதா என்னாலதான் அவன் போயிட்டானு? அவன் விட்டுட்டு போறதுக்கு ஒரு காரணம் எதிர்பார்த்தான், அவ்வளவுதான். அப்புறம் வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன என்ன சொன்ன?
காது கேக்கலையா? வீட்ல எனக்கு மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது, உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப கல்யாணம் தேவையா? கொஞ்ச நாள் போலாம்ல. இத பத்தின இப்ப பேச எனக்கு மூட இல்ல, ரொம்ப தலைவலிக்குது. கொஞ்சம் படுத்த நல்லா இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நிச்சயமா மாட்டேன். இவன் எப்ப இங்க வந்தா? அவன் நேத்து அவனோட பாஸோட சினிமாக்கு போயிட்டு வீட்டுக்கு போகல, நேரம் இங்க வந்துட்டான். என்னடா நேரத்துல எந்திரிச்சிட்ட? வேலை ஏதாவது இருக்கா? இனி எப்பவும் அப்படிதான். என்னாச்சு? நானும் ஷீனாவும் இப்ப விலகிட்டோம். ஆஹா, நினைச்சேன் நடந்துருச்சுடா. துஷ்மன் துஷ்மன். அட, என்ன ஆளுடா நீ? நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு. சரி சரி, உனக்கு செலவு இருக்கு. ஆமா, பிரேக்கப் பார்ட்டி எப்போ? சாயங்காலமே வச்சுக்கலாமே. ஓகே. எங்க போற? கடையை திறக்கத்தான். கடையா? அது அது வந்து கடையை திறந்துருப்பாங்க, நான் ஜெராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்கணும். அப்புறம் வீட்டில் என்ன பிரச்சனை? எப்பவும் நடக்கிறதான், புதுசா ஒண்ணும் இல்லை. டேய், டைம் ஆச்சுடா, அப்புறமா நம்ம எல்லாம் பேசிக்கலாம். நான் வரேன், வரடா. ஏ, பார்ட்டி நாளைக்கு வைக்கலாமா? கொண்டுருவோண்டா உன்ன. என்ன என்ன விஷயம்? ஊர்ல இருந்து கால் பண்ணாங்க, அப்பாக்கு உடம்பு சரியில்லையா, கொஞ்சம் என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுடுறீங்களா? இந்த நேரத்துல ட்ரெயின் இருக்காத, பஸ்ல போறியா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? உக்காரு, நீ கோலப்படாத, உங்க அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இரு. நான் போயிட்டு வரேன். போயிட்டு கால் பண்ணு, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, இல்லைன்னா உன பஸ் ஏத்தி விட்டு போயிருவேன். பாத்துப்போ. சரி வா. என்ன? என்கிட்ட செலவு காசு இல்ல. ஓ, அத குடுங்க. வரேன். அன்னைக்கு போன ஆஷா தான், அதுக்கப்புறம் அவளை பத்தின எந்த விவரமும் தெரியல. அவ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகத்தை தாண்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவ திரும்பி வந்தா. நல்லா படிக்கணும்னு. நீங்க எப்ப வருவீங்கக்கா? கூடிய சீக்கிரம் வர, முதல்ல இதை பேக் பண்ணணும். என்ன இது? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. எனக்கு அது புரியுது. அந்த அளவுக்கு உனக்கு என்ன நடந்துச்சு? ஆபீஸ்ல ரிசல்ட் லெட்டர் கொடுத்துருக்க, இங்க ரூம்ப காலி பண்ணிட்டு இருக்க, எல்லாமே முடிஞ்சு போச்சா? எனக்கு வேற வேலை கிடைச்சிருக்கு. கடைசி வரைக்கும் ஒரே ஆபீஸ்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைல்ல? பொய் சொல்லாத, இதுக்கு காரணம் வேற ஏதோ இருக்கு. வேலையை விட்டுட்டா அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்களா? சம்மதிச்சிட்டியா? இவ்வளவு சீக்கிரமாவா? நீ என்ன ஏமாத்த பாக்குறல்ல? நான் கேட்டுட்டு இருக்கல, யாருன்னு சொல்லு. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு தடவை சொல்ல புரியாது. நான் என்ன பண்றது? எனக்கு நீ யாருமே இல்லையே. ஊர்ல வேற பொண்ணுங்களே இல்லையா? நானே உங்களை என் பின்னாடி சுத்த சொல்றேன். எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம். நான் வேணும்னா அவங்க கிட்ட பேசுறேன், அவங்க சம்மதத்தை நான் வாங்குறேன். ப்ளீஸ் ஆசா, ப்ளீஸ் போய் பேசுங்க, ஒருவேளை அவங்க ஒத்துக்கலாம். அடா, என் போடத்துல தான் நீங்க தாலி கட்ட வேண்டியதா இருக்கும். என்னென்ன உங்களை அவ்வளவு வெறுக்கிறேன். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் சொல்லு.
சஞ்சுவோட கல்யாண பத்திரிக்கை. எனக்கு பதிலா அவன் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிக்க போறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். ஓ, இப்ப புரிஞ்சிருச்சு. அவன் கல்யாணம் பண்றதால நீயும் பண்ணிக்க போற. நீ இப்ப சொல்ற மாதிரி நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் சாமி, தயவு செஞ்சு போயிடுங்க. ஓகே, ப்ளீஸ் ஆசா, கல்யாணம் வேண்டாம். நீ என்னை கட்டிக்க வேண்டாம். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை. நீ என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்றது சொல்லு. நான் ஒரு அனாதை மாதிரி. ஆசா ப்ளீஸ், ஆசா என்னை விட்டு போயிடாத. ஆசா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. நான் வேணா உன் காலில் விழுறேன். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. ஆசா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. இப்ப என்ன திடீர்னு ஊருக்கு போறீங்க? சென்னைக்கு அடுத்த மாசம் போனா போதும் சொன்னாங்கல்ல. நாம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லையே. சரி, பைக் நீ வச்சுக்க, நான் வரும்போது நீ கொடுத்தா போதும். இப்ப வண்டி எப்ப வரும் தெரியல, நான் வெயிட் பண்ணி ஆகணுமா? வேண்டாம், சரி நீ கிளம்பு. ஆஷா, வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ண. சரி ஆண்டி. பாய்மா. போறேன் ஆண்டி. கல்யாணம் முடிஞ்சிருச்சாடு இருக்கு, மாப்பிள்ளையும் இன்னும் வரல, அதுக்குள்ள எப்படி கல்யாணம் முடியும்? பாவ சஜீவன் சார், போயும் போயும் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்களா, யாரையோ கல்யாணம் பண்ண போறா. இந்த பொண்ணுங்க எப்பவும் இப்படிதான். என்னடா நீங்க வேதனையில இருக்க, அவங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கா? டேய், எனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லை. இவ்வளவு தூரம் வந்தோம்ல, அந்த டயர்னஸ் தான். பொய் சொல்ல தெரியாத நீ பொய் சொல்ல ட்ரை பண்ணாத. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சு உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு. சஜி, நீ என் கூட வா, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்துடலாம். வா, உன்னை ஏமாத்திட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கலாமா? ஏமாத்திட்டாளா என்னையா? அவளும் நானும் ஃப்ரெண்ட்லியா தான். இதெல்லாம் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இவ்வளவு நாளா உன்னை நல்லா யூஸ் பண்ணியிருக்கா, அவ காரியத்தை சாதிச்சுக்கிட்டா. ஒன்னும் நம்ம ஃப்ராடா இருக்கா இவெல்லாம் ஒரு பொண்ணு. பாஸோட பிடிவாதத்தால தான் நான் இங்க வந்தேன். நீங்க வந்திருக்கவே கூடாது.
அப்புறம் ட்ராவலிங்லாம் எப்படி இருந்தது? என்னோட பேர் ஜித்து, இவன் என்னோட அசிஸ்டன்ட் பாலு. அசோசியேட்டுன்னு சொல்லு. அசோசியேட். அசோசியேட் பாலு. பாலு எனக்கு தெரியும், நாம ஏற்கனவே பார்த்துருக்கோமே. இந்த கதையோட திரைக்கதையும் த்ரெட்டும் என்னோட தான். ஓ அப்படியா? நீங்கள் சொல்கிறது என்னன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. சொன்னேன்ல, ஃபோனில் கூட சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. இருங்க இருங்க, நான் சொல்கிறேன். நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன். காதலிச்சு பிரிஞ்சவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக படம் எடுக்க போகிறேன் சார். ஓகே. அப்போ பாலு தான் என்கிட்ட சொன்னால் உங்களை பற்றியும் ஷீனாவை பற்றியும். அதான் உங்களை நேரில் பார்த்து உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் தெள்ள தெளிவாக கேட்டு போகலான்னு வந்தோம் சார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவளை பற்றியே நினச்சேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அவங்கள பற்றி சொல்ல முடியுமா? அவளை பற்றி என்ன சொல்கிறது? நான் அவ்வளோ பார்த்த முதல் நாள், அதுக்கப்புறம் பிரிஞ்ச அந்த நாள். நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஷீனாவை பார்த்தீங்களா சார்? ம், பார்த்தேன். இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்கான சரியான காரணம்? அது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஷீனா எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஒன்றும் கிடையாது. பட் ஒன் திங் யூ நோ, ஷி வாஸ் மை லாஸ்ட் லவ். அவளை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த காதல் காதலி இது பின்னாடியெல்லாம் போகிறதில்ல. அவளுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவளை பிடிக்கும். அப்புறம் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழல? நான் தான் சொன்னல, அதுக்குண்டான பதில் என்கிட்ட இல்லைன்னு. என்னவோ பிரச்சனைகள் இருந்தது. அப்போ வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும்னு சொல்ல வரீங்களா? ஆ, இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகளே பிடிக்காத ஆள் தான் நான். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சப்போஸ் கல்யாணம் நடந்து எங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருந்தாலும் நாங்கள் பிரிஞ்சு தான் இருப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு கல்யாணம். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அதனால தான் நான் இப்போ ஊருக்கே வந்தேன். வேலை எங்கே பார்க்குறீங்க? வெளியூரில் தான். எங்கே? அதான், எந்த ஊரில்? துபாய். அப்படியா? ஓகே டான், அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். ஓகே, நான் சாப்பிட்டு போகலாமே. ஆ, தாராளமாக சார். சாரி சார், நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். கொஞ்சம் சும்மாறா. ஓகே. அப்புறம் நீங்கள் என்ன மட்டும் கேட்டிங்களே, இதில் என்னை விட அனுபவம் உள்ள அதிகமாக என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. முடிஞ்சால் அவங்களையும் நீங்கள் போய் மீட் பண்ணுங்கப்பா. உங்கள் படத்துக்கு தேவையான கதை கிடைக்கலாம். நான் அவங்களோட நம்பரை பாலுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாமா? அனுப்புங்க. சரி, ஷீனாவை பார்ப்பீங்களா? நெக்ஸ்ட் நேரம் அங்கே தான். என்னீங்க நான் சொல்றேன், நான் சொல்றேன். நாங்க அத்லெட்டை பத்தி தான் சினிமா எடுக்க போறோம். நான் ஆட்டோ நல்லா ஓட்டுவேன். அட, ஆட்டோ இல்லப்பா, அது அத்லெட்டிக் லைஃப் பத்தின படம். இந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட என்னை பத்தி கேட்டா தெரியும் நான் எவ்வளவு பெரிய அத்லெட்டிக்னு. அப்ப இவனுக்கு ரிஹர்சல் பாத்திரலாமா? ஓகே, நான் ரெடி. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நான் எப்படி ஓடுறேன்னு பாருங்க. நமக்குன்னு வந்து மாட்டானுங்க பாரு. ஆட்டோ, வெயிட் 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 வெயிட், ஓடுறான் பாரு. ஹாய். ஹலோ ஷீனா. ஹாய் பாலு. ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். சீக்கிரமா வரணும்னு சொன்னா ஏன் லேட் ஆச்சு? அட, இந்த பாலா போன ரோட்ல பஸ்காரன் உருட்டி எடுத்துட்டு வரா. என்ன வயிறு புடிச்சிட்டே நடக்கற? கேஸா? ஹுக்கர்னா? ஷீனா, இதான் என்னோட ஃப்ரெண்ட் ஜித். ஹாய். ஹாய். ஸ்ரீ ஜித். இவன் முத படம் டைரக்ஷன் பண்றான், அதனால கூடவே இருக்க சொல்றான். அதுக்கு ஸ்டோரியும் த்ரெட்டும் வேணும்ல. சுனிதா சொன்னா அவதான் உங்களுக்கு ஸ்டோரியோட கதை சுருக்க சொன்னாலாம். அதான் இப்போ சொன்னா. அதெல்லாம் சொன்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிடுவா. நீங்க வரதுக்கு உண்டான காரணத்தை எல்லாமே அவ என்கிட்ட சொல்லிட்டான். ஓகேவா? அவளை நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ இப்ப சென்னையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓ, ஆமா. உங்களோட பிளான் என்ன? உங்க லவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது வந்து நான் சொந்தமா ஒரு படம் டைரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதான் அது நடந்த மாதிரி தான். சீனா, சக்கரை எங்கம்மா வச்சிருக்கேன். உங்களை டீ தானே போட சொன்னேன். சரி இருக்கட்டும். டாக்டர் என்ன சொன்னாரு? இந்த சமயத்துல ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாதுனால. நீங்க பண்றது எல்லாமே பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாருமே நான் தான் உங்களை நிறைய வேலை வாங்குறதா நினைப்பாங்க. கரெக்டா? ஊர் ஆயிரம் நினைக்கட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இந்த அடிப்படை வேலை பெண்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லமா. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சமைக்கலாம், உலகத்துல இருக்கு. என்ன சார்? ரொம்ப சரியா சொன்னீங்க. எங்க வீட்டுல எல்லா வேலையும் எங்க அப்பா தான் பாக்குறாரு.
உங்க அம்மாக்கு சீரியல் பாக்குறக்கே நேரம் பார்த்தாது, எங்க சமைக்க போறாங்க? இதெல்லாம் வெளிப்படையா வெளியில சொல்ல வேண்டாம். சக்கரை மேல இருக்குங்க. சரி, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் அதிகமா இருக்கட்டும். எங்க வீட்டுல நான் கொஞ்சம் சக்கரை அதிகமா தான் சாப்பிடுவேன். இவர்தான் உங்க ஹஸ்பண்டா? பாலு சொன்ன ராக்கி. அதேதான். என்ன பாலு, ராக்கி பத்தி சொல்லிட்டியா? அது வந்து நான் ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டும் சொன்னேன். ஆனா இந்த ராக்கி எப்படி? நம்ம எப்பவுமே ஒருத்தங்களோட பர்சனாலிட்டி வச்சுதான் கேரக்டர் கண்டுபிடிப்போம். அவங்க மனசை நம்ம பார்க்க மாட்டோம். நான் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து ராக்கிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா ராக்கி என்கிட்ட பிரியமா பேச வரும்போது எனக்கு எரிச்சலா இருக்கும். அதனால அவங்கிட்ட நான் சரியாக பேச மாட்டேன். நீங்க கல்யாணத்துக்கு எப்போ ஒத்துக்கிட்டீங்க? ஆகாஷ் என்னை விட்டு போய் கொஞ்ச நாள்லயே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத சமயத்துல நான் பல தடவை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்கு தைரியம் என்கிட்ட இல்ல. அப்புறம்தான் ராக்கியோட வீட்டுல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. நான் அப்ப ஒத்துக்கல. அப்புறம்தான் என் வீட்டுல இருக்கிறவங்க கட்டாயப்படுத்தினாங்க. அப்புறம்தான் நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் ஆகாஷ பார்க்கவே இல்லையா? பார்த்தேன். கல்யாணமாகி ரொம்ப நாள் கழிச்சு. உங்க வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயத்தால தான் இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சிங்களா, இல்ல ராக்கி மேல ஆசைப்பட்டா? ராக்கிய புடிச்சு பண்ணலையா? அன்பை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டது நான் ஆகாஷ் கிட்டதான். ஆனா அன்பை எப்படி வெளிக்காட்டணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டது நான் ராக்கி கிட்டதான். எப்படி? நான் ஆகாஷ் கிட்ட கடைசியா பேசிட்டு வரும்போது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது ஆகாஷ் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான்னு. நான் அவனை விட்டு போகும்போது அவன் என்னை கூப்பிடுவான்னு எதிர்பார்த்த, கூப்பிடல. ஆகாஷை விட்டு போனப்ப நான் எங்க போறதுன்னே தெரியாம போயிட்டு இருந்தேன். நைட் ஆனதும் டைம் போனதும் எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. எனக்கு நினைவு வந்தப்போ எனக்கு எந்த இடத்துல இருக்கன்னே எனக்கு தெரியல. எனக்கு பழக்கம் இல்லாத இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணது நான் ஆகாஷுக்கு தான். ஆனா அவன் போனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் சுனிதாக்கு கால் பண்ணேன். அவளோட லைன் எனக்கு கிடைக்கல. அப்போ எனக்கு ராக்கியோட ஞாபகம் வந்தது. வேலை முடிஞ்சிருச்சா? பாஸ்கரா டெல்லியில? அது என்னன்னா. ஹலோ டேய், நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். எனக்கு ஒரு கால் வருது, திரும்ப கூப்பிடுறேன். ஹலோ ஷீனா, அது நான் இங்கே வந்து அது வந்து ஆ ஓகே. சரி சரி வரேன், இப்போ உடனே வரேன். அப்புறம் என்ன, ஃப்ளைட்டும் போயிடுச்சு வேலையும் போயிடுச்சு. கேட்ட நேரம் தான். ராக்கியோட ரொம்ப நாள் ஆசை அந்த வேலை, எனக்காக அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டான். ஒரு வகையில அவன் என்ன ரொம்ப அதிகமா விரும்பினான். இப்ப நீங்களே பாத்தீங்களா சீனா? ஐயோ, ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். இப்ப கண்டிப்பா உன்ன நடக்க போகுது. என்ன, அப்பா அடிக்கடி இப்படி கூப்பிடுறதும் உண்டு, திட்டு வாங்குறதும் உண்டு. நீ ஆரம்பிச்சிட்டியா? சத்தியம் தான். அந்த பாத்திரத்தில் பிடி லூஸாக இருந்தது. ஆமாம், நானும் அப்போவே நினச்சேன் லூஸாக இருக்குமோன்னு. ஆ, உங்களுக்கு பெரிய மனசு ராக்கி. என்னது, எல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் ஷீனாவை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீ எதுவும் பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொல்லவே சொல்லாத.
இல்லை, ஷீனா ஆகாஷோட லவ்வை பற்றி தான் இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ, அதை பற்றியா? உண்மையை சொல்லணும்னா நான் பார்த்ததுலே ரொம்ப நல்லவர் தான் அவர். இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி ஷீனா போல் இன்னொரு பொண்ணு அவர் வாழ்க்கையில் கிடைக்க மாட்டார். இதுக்கப்புறம் அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஷீனாவை லவ் பண்ண மாதிரி வேற யாரையும் லவ் பண்ண முடியாது. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் ஆகி வருஷம் நாளாயிடுச்சு. பல தடவை என்னை ஆகாஷன் தான் கூப்பிடுவா. இவனை மாதிரி ஒருத்தர் இருந்தால் போதும். ஷீனாவுக்கு ஆகாஷை பிடிக்கும்னு சொன்னப்போ நீங்கள் அங்கே இல்லையா? அப்போ உங்கள் மனநிலை எந்த மாதிரி இருந்துச்சு? ஐ மீன், அதாவது உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் இருந்துச்சான்னு கேட்டேன். அப்போ எனக்கு இருந்தாலும் அவங்க மேல இருக்கிற பாசம் உங்களுக்கு குறையில? காலங்கள் ஓடினாலும் கூடவும் குறைவும் பெட்ரோல் இல்லைல்ல காதல். தத்துவண்டா பாலு. அப்படிலாம் இருந்தா அதுக்கு பேர் காதல் இல்லை. இவனும் ஆரம்பிச்சிட்டா. இப்போ இது என்ன மாதம்? நவம்பர் மாதம். நான் அதை கேட்கல. ஷீனாக்கு இப்போ எத்தனாவது மாதம்? 5வது மாதம் தொடங்கிடுச்சு. அப்புறம் என்ன காரணத்துக்காக லேட் பண்ணீங்க? என்ன கேள்வி கேட்குற நீ? கல்யாணம் ஆகி 2 வருஷம் அவள் மனசு கணவனாகவே ஏற்றுக்கலை. நான் பக்கத்தில் போய் உக்காந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களும் ஆகாஷை ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாள். அதனால் நானும் அவளை எப்பவும் கட்டாயப்படுத்தினதே கிடையாது. ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு அவள் கட்டில் படுத்திருந்தா நான் தரையில் படுத்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் 2 பெட்ரூமில். அப்புறம் எப்படி இந்த மாதிரி எல்லாம்? அதான் உங்கள் மனசு கஷ்டமா இல்லையா? எதுக்காக? உண்மையை சொல்லணும்னா வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் இருக்கணும்னாலும் என்னால் அது முடியும். காரணம், நான் நினச்சவ எனக்கு சொந்தமானவ இல்லை. காலையில் எழுந்துக்கும் போதும் ராத்திரி தூங்கும் போதும் எப்போவும் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். அது எனக்கு போதும். அவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமா ஷீனாவ? அது எனக்கு தெரியலை. ஆனால் என்னோட உயிராவ பிடிக்காதவனாக இருந்தாலும் ஆகாஷ்க்கு நான் என்னோட நன்றிக்கடன் எப்பவும் இருக்கு. கடன்னாலும் எவ்வளோ பெரிய கடன்ப்பா இது. என் மேலே விருப்பப்பட்டு இல்லை, அவர் மேலே இருந்த வெறுப்பால் தான் இவ என்னை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சா. காக்கா உக்கார பணம்பழம் விழுந்த கதை கேட்டது இல்லை. விட உங்கள் கதை சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ் தலை. செம்ம. சரி, நீங்கள் டீ குடிக்கிறீங்களா? ஆ, அதுக்கு எனக்கு குடிக்கலாம். இங்கே 2 பேரும் கூட இருக்கோம். எனக்கு இன்னொரு டீ எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல. யாராவது இருக்கீங்களா? அக்கா பாலு, ஆகாஷ் கொடுத்த அட்ரஸ் இதானே? ஆமா. சரி, திரும்ப ஒருக்கா கூப்பிடு. அக்கா உங்களா? என்னங்க, யாரோ கதவு திட்டுறாங்க, சீக்கிரம் போய் யாருன்னு பாருங்க. காலம் காத்தால வந்துடுறாங்க. சரி, நம்ம கிளம்புவோம். சார் இருங்க இருங்க. வணக்கம் சார். வணக்கம். இங்க ராய் வர்கீஸோட வீடு. ஆமா, இதுதான். நான் தான் ராய் வர்கீஸ். நீங்க? என் பேரு ஸ்ரீஜித். இவன் பாலு. ஆகாஷ் உங்களை பற்றி சொல்லியிருந்தான். உங்களுக்கு வழி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்ததா? ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டார்ல. ஏதோ சினிமா படம் அப்படின்னு ஏதோ சொன்னான். இதுதான் எங்களோட முதல் படமே. சினிமாவுக்கு என் கதை சூப்பராக இருக்குங்க. சரி, அதை பற்றி பேசலாமா? என்னங்க? கொஞ்சம் இங்கே வாங்க. வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி வெளியே நிற்க வச்சா பேசுவீங்க? ஐயோ, அதை நான் மறந்தே போயிட்டேன். நீ ஒன்று பண்ணு, உள்ளே போய் எல்லாருக்கும் டீ போடும். அப்புறம் உள்ளே உட்காந்து பேச அவ்வளோ வசதியாக இருக்காது. வெளியே உட்காந்து பேசினா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லை. சரி, கொஞ்சம் இருக்கு, வந்துடுறேன். சரி, ஐடி ஃபீல்டெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? அது பெரிய கதை சார். நான் இவளை பார்க்கறதுக்கு முன்னாடி நடந்த கதை சார் அது. ஹாய், 2 காப்பி ஜெராக்ஸ். 2 காப்பி ஜெராக்ஸ்பா? ஆமா. உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு அம்மு. அம்மு? ஆமா. என் பேரு ராய். நீ ராய் சார்னே கூப்பிடு. சரி, ஆகட்டும். அப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தா? வேண்டாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆகும்போது சொல்றேன். அப்ப சரி, எனக்கு தேவை அவ்வளவுதான்.
போட்டுக்கோ. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நைஸ். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபி. எப்படி ஆயிப்போச்சு? எங்கே பார்ப்போம். முதல்ல கண்ணாடி கொடு, வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். கடையில் பொடி என காணோம், இவன் மட்டும் தனியாக இருக்கா? ஹாய், அங்கே இருக்கிறத எடுங்க. இல்லை இல்லை, அது வேண்டாம். அது இல்லை, அது வேண்டாம். இது 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 இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். அப்புறம் அது பக்கத்தில் அது அது வேண்டாம், அது எடுங்க. அதுதான், அதே தான். கடைப்பையன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா, கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? ஏன் அப்படி? நீங்கள் எடுத்து கொடுத்தா சரியாகாதா? பரவாயில்லையே, உட்காந்துட்டே வேலை வாங்குற. நீ இங்கே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் அந்த பொடியங்கிட்டே வாங்கிக்கிட்டு இருக்க. சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ஓவரா இல்லை? நாங்களும் இந்த மாதிரி நிறைய இடத்த பார்த்துருக்கோம். ரொம்ப தான் ஆல்டாப்பு. நீங்கள் எந்திரிச்சா அப்படியே குடியே முழுகி போயிடுமோ, குறைஞ்சி போயிடுவீங்க. இல்லை நானும் எவ்வளவோ பிட்டை போட்டு பார்க்குறேன், வாயவே திறக்க மாட்டேங்கிறாள். சரியான கல்லுளி மங்கியாக இருப்பா போல இருக்கு. இவளை என்ன பண்ணுறது? இவளை எனக்கு என்னம்மா, நீ என்ன கூப்பிட்டிருந்தா நானே வந்திருப்பேன்ல. ரெண்டு கிளாஸ் தானே கொண்டு வந்திருக்கேன், அது கூட என்னால எடுத்துட்டு வர முடியாதா? ஆமா, எனக்கு கொண்டு வரலையா? காலையில ரெண்டு கிளாஸ் குடிச்சீங்களே, அதுவே போதும். என்ன அப்புறம் என்னாச்சு? அக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? பாலு, என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்காமையா இப்படி பொண்டாட்டியோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு? கரெக்டா சொன்னல. அப்புறம் எப்படி சம்மதிச்சாங்க? ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 6 மாசம் அவங்க பின்னாடியே அலைஞ்சேன். நான் அழகான பொண்ணுங்களை தான் விரும்புவேன், சும்மா டைம் பாஸுக்கு வரதான் நினைச்சுக்கிட்டா. அப்படிலாம் இல்லை, அவளை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறத புரிய வச்சேன். அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறினா. இவளால் தான் உண்மையான அன்புனா என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். விடுமா, நான் திறக்கிறேன். அப்புறம் இந்த அம்மு 1, அம்மு 2, அம்மு 3 இவங்களெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கறது உண்டு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் இவ்வளோ தூரம் மாறிட்டதால. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் வாழ்க்கையில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு. ஆனால் உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். காரணம், அந்த தெய்வத்தோட அருளால் தான் எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுது. அப்போது வேலை குடும்பம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அம்முவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் எங்கள் வீட்டில் சொன்னப்போ கோபத்தில் என்னை வெளியில் போக சொல்லிட்டாங்க. நான் சொத்துக்காக கேஸ் போடலான்னு கூட நினச்சேன். அப்போ அதுக்கு அவள் சொன்னா, அப்பாவோட சொத்துக்காக கேஸ் போட்டுன்னு நீங்கள் வந்தேன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னான். எவ்வளோ நல்ல மனசுங்க அவளுக்கு. நீங்கள் ஏதோ வேலை பார்த்தீங்களே? வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவளோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த வேலையை நான் விட்டுட்டேன். அவளோட ஜெராக்ஸ் கடையை தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் தொடங்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட டார்கெட் அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ராய். தேங்க்ஸா? எதுக்கு? நான் என் வாழ்க்கையை பற்றி சொன்னேன், அவ்வளோதான். சரி, கிளம்பட்டுமா?
ஐயோ இருங்க, சாப்பிட்டு போலாம். இல்ல, நாங்க வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். இந்த கார்னர் கடை இருக்குல்ல, அங்க சாப்பிட்டு வந்தோம். என்னடா? அப்ப சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். சஜீவை பார்க்க போகலையா? சஜீவனை பார்க்க போகணும், ஆகாஷ் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரை பற்றி யாருக்கும் எந்த விவரமும் தெரியல. விஜுவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும். விஜுவோட நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுவாள். ஓகே ராய், நாங்கள் கிளம்புறோம். அவங்க அப்பாவை கொஞ்சம் பார்க்கணும். ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணுவாள். வரேன், போய்ட்டு வாங்க சார். ஏண்டா, எனக்கு ஒரு டவுட்டு. உன் டவுட் எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் ராய்க்கு ரொம்ப பெரிய மனசுக்கா. சரியா சொன்ன. எட்டேங்க அப்பா, எவ்வளோ நேரம் ஆச்சு. அவன் வீட்டுக்கு தானே வர சொன்னான். அப்படி தான் சொன்னான். சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. எத்தனை முறை மிஸ்டு கால் கொடுக்க காசு இல்லாமல் போயிடும். ஃபோன் எடுத்தானா? ரிங்கு போகுது, எடுக்கணும்ல. எடுக்க மாட்டேங்கிறான். எடுக்கலையா? ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? இவன் தானே? நீங்கள் பிஜுவா? ஆமாம். என்னத்தால நாங்கள் கிளம்ப இருந்தோம் பார்த்துக்குங்க. இல்லை, நீங்கள் காலையில் கூப்பிட்டப்ப நான் வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை. என்னது அது? பாசு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு பார்லேயே விழுந்து கிடந்தார். போதையர்னா அங்கே தானே கிடக்கணும். அப்புறம் நான் போய் ஆட்டோவில் ஏற்றி அவரை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதான் லேட் ஆகிடுச்சு. அவர் ஒழுங்காக தான் இருந்தார். அவர் பொண்டாட்டி வேறத்தவங்க கூட ஓடி போயிடுச்சு. அன்னையிலேருந்து குடிக்க ஆரம்பித்தவர் தான். பாவம், பொண்டாட்டி மேலே வச்சிருந்த நம்பிக்கை வீணாக போச்சு. இப்போ சஸ்பென்ஸில் தான் இருக்கார். சீக்கிரத்தில் அவரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதான வேணும். சரி, நாங்கள் வந்து வேலையை பார்க்கலாமா? நீங்கள் சஜீவன் சாரை பற்றி கேட்க தானே வந்தீங்க? ஆமாம். அவர் இப்போ எங்கே இருக்காரு? சஜீவன் சாரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவர் சென்னைக்கு போகிறப்ப பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணது நான் தான். அன்றைக்கி பைக்கை கையில் கொடுத்துட்டு திரும்ப வரும்போது தந்தா போதும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் திரும்ப வந்தாரா? வந்தார், ஆஷாவோட கல்யாணத்துக்கு. ஆனால் நான் அந்த கல்யாணத்துக்கு போகலைங்க. அப்புறம் ஒரு மண்டபத்தை விட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டதா சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆள் வரல. நாங்கள் உங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். சஜீவனோட அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? சாரோட அட்ரஸ் இல்லை, சாரோட மாமாவோட அட்ரஸ் இருக்குது. நடுவில் ஆஷாவோட அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அதுக்கு எங்கேயாவது ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு மாதத்துக்கு அப்புறம் சஜீவன் சாரோட மாமாவுக்கு பணமும் லெட்டரும் ஒன்று வந்தது. அந்த லெட்டரில் அட்ரஸ் ஒன்றும் இல்லை. அட்ரஸ் இல்லையா? ஃப்ரம் அட்ரஸா? ஃப்ரம் அட்ரஸ் இல்லை சார். ஓ, அப்படியா? அப்போது சஜீவன் ஆஷாவை பற்றி இன்னும் விவரங்கள் கேட்டுட்ருக்காருன்னு அர்த்தம். நாங்களும் அவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவன் வழியில் போய்கிட்டு இருக்கான். இப்போது 4 வருஷம் ஆச்சு. எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியலை. இடையில சஜீவனுக்கும் உங்களுக்கும் எந்த கண்டக்டும் இல்லையா? எப்போது ஃபோன் பண்ணுவார், அப்புறம் மாதம் மாதம் எங்களுக்கு பணம் அனுப்பி வைப்பார். சஜீவன் அங்கிருந்து போனதுக்கான காரணம் ஏதாவது தெரியுமா? அதான் ஆஷா அவரை ஏமாத்தின கதை உங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா? நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். ஏமாத்தினது அவங்க கூட பிறந்தவங்களும் தான். சொந்த தம்பின்னு கூட பார்க்காம சொத்துக்காகவும் மண்ணுக்காகவும் அவன் மேலே கேஸ் போட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? இப்போ அவங்க நினச்சது தானே நடந்துடுச்சு. என்னாச்சு? சொத்து முழுவதும் அவங்களுக்கே போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு எதுவும் தரலையா? என் மேல அன்பு இருந்தாலும் என் மேல நம்பிக்கை இல்லாதால இந்த வீடும் நிலத்தையும் என் பொண்ணோட பேர்ல எழுதி வச்சுட்டு அவன் போயிட்டான். அப்போ அந்த நேரத்தில் கூட சஜீவன் வரலையா? இல்ல, எழும்பூர்ல இருந்த ஒரு வக்கீல் மூலமா தான் அது நடந்தது. நான் வக்கீல்கிட்ட அவனை பத்தி விசாரிச்சேன். அவருக்கும் அவன் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொன்னாரு. அவர் மாசம் மாசம் பணம் அனுப்புறதா சொன்னீங்களே, அது எந்த பேங்க்லன்னு தெரியுமா? தெரியல. என்ன பண்றது? அது அந்த அக்கௌண்ட் நம்பர் கிடைச்சா போதும். ஏமா, உன்னோட அக்கௌண்ட் நம்பர் டீடைல் கொடுத்தீங்கன்னா அது எங்கன்னு பார்க்கலாம். அப்படி முடியுமா? முடியும். நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க, என்ன ஏதுன்னு பாத்திரலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம். டே, ஒரு நிமிஷம். பாப்பா பேர் என்னம்மா? கிருஷ்ணவேணி. என்ன படிக்கிறீங்க? +2 படிச்சுட்டு இருக்கேன். எந்த ஸ்கூல்ல? டே, நீ என்ன போல? டீ குடிச்சிட்டு. டீ குடிச்சிட்டா? இவரு உங்க ஃப்ரெண்டா? இல்ல, வீட்டுக்கு வழிய காட்ட வந்தான். அதான், நான் இங்க பக்கத்து தெருவில் தான் இருக்கேன். நீ காட்டின வரையும் போதும். நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. கொஞ்சம் டீ இருக்கு, குடிச்சிட்டு போயிடுறேன். பாய். டீ சூப்பரா இருக்கு. டீடைல்லாம் கிடைச்சிருச்சு. இனி சஜீவை கண்டுபிடிக்கணும். சஜீவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு ஆளை பார்க்கணும். யாரு? ஆஷா. அவளை பார்த்தா தானே சஜீவனை பார்க்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு.
அப்படி அப்புறம் நீ பிஜுவுக்கு ஃபோன் பண்ணினா அவன் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அதையும் நான் தான் பண்ணுமா? ஏ, நீ என்னோட அசிஸ்டன்ட் இல்லை, இல்லை இல்லை அசோசியேட்டு. நம்ம ஒரு வேலை பண்ணலாமா? ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்போது இதுக்கு ஒரு ஆளை வைக்கலாமா? இதோட மூலக்கதையை உன்னோட தான் நீ சொல்லி கொடுத்த. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பேசியே முடிக்கல. அதுக்குள்ளே நீ முதல்ல ஏறு. ஏறேன் ஏறேன். செலவுன்னு வரதெல்லாம் நான் மித்ததெல்லாம் நீயா? என்னமோ என் நேரம். ஆஷா, இதை பற்றி உங்ககிட்ட விசாரிக்கலாமா வேண்டாமான்னு நாங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். சஜீவனை பார்க்கறதுக்குள்ளே உங்களையும் ஒரு தடவை பார்த்துடலான்னு நினச்சோம். நீங்கள் சம்மதிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நான் ஏன் ஒத்துக்காமல் இருக்கணும்? ஹஸ்பண்ட் வீட்டில் நிச்சயமாக முடியாது, அதனால தான் உங்களை எங்கே வர சொல்லுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா? அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவர் தான், ஆனால் அவரோட பேரண்ட்ஸு கொஞ்சம் ஓல்ட் டைப்பா. சரி சரி, புதுசாக யாரும் வீட்டுக்கு வரதான் உங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் அப்படி சொன்னேன். சாந்தி, ஓ ஓ ஓ அழாதடா. பாப்பா கொஞ்சம் பிடி. குழந்தையோட பேர் என்ன? பொன்னி. ஒரு விஷயம் கேட்கலாமா உங்ககிட்ட? தப்பா எடுத்துக்கூடாது. நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா, ஆஷா சஜீவனை ஏமாற்றி கைவிட்டுட்டு போயிட்டான்னு. அது உண்மையானு தெரிஞ்சுக்கலாமா? நான் யாரையும் ஏமாத்தலை. சஜீவன் சார் தான் என்னை விரும்பினாரு, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரை விரும்புகிறேன்னு சொல்லி ஏதோ வாங்கிக்கிட்டதா தப்பு தப்பாக சொன்னாங்களே. மற்றவங்க ஏதாவது தப்பாக நினச்சாங்கன்னா அது ஏன் தப்பு இல்லையே? அவங்க அப்படி ஏதாவது நினச்சிருந்தாங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் சஜீவன் சார் தான். என் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பார். என்னோட தேவைகளை பூர்த்தி பண்றது அவரோட உரிமைன்னு சொல்வாரு, அது அப்படியே செய்வாரு. இதை பாக்குறவங்களுக்கு நிச்சயமா சந்தேகம் வரதால செய்யும். ஒருத்தர் அதிகமா கேர் எடுத்துக்கிறாருன்னா அது ஒன்றும் பெரிய தப்பா எனக்கு தோணல. எனக்கு அதெல்லாம் பெரிய தொலையதா இருந்துச்சு. அப்படின்னா நீங்க அப்பவே அதை தவிர்த்திருக்கலாமே. நான் பல தடவை அதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா அவர் தான் பின்னாடியே வந்துட்டு இருந்தாரு. சஜீவ கடைசியா எப்ப நீங்க பாத்தீங்க? ஞாபகம் இல்ல. உங்களோட கல்யாணத்துக்கு அவர் வந்திருந்தார்ல? ஞாபகம் இல்ல. ஆஷா, உங்கள் கல்யாணத்துக்கு சஜீவன் வந்திருந்தார். அன்னைக்கு உங்கள் கல்யாணத்துக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா அவரை யாருமே பார்க்கல. அது உங்களுக்கு நல்லா தெரியும். சுமாரா, உங்கள் அப்பாவுக்கு ஏதோ உடம்புக்கு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனே. அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது, நிறைய பணம் செலவாச்சேன். கடைசியாக பிஜு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். பிஜு கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கா? இல்லை, அவர் எங்கேயும் ரெடி பண்ணியிருக்காரு. பணம் கிடைக்கும் போது திரும்ப கொடுத்த போதுன்னு சொன்னார். அந்த பணத்தை யார் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே ஒரு தொந்தரவு பார்ட்டின்னு, அதே சஜீவன் தான். அவரு தான் உங்கள் அப்பாவை காப்பாற்ற பணம் கொடுத்தாரு. அவரும் ஊரை விட்டு போயிட்டாரு, ஆனால் இப்போ கூட உங்கள் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கலை. நீங்கள் புரிஞ்சிருந்தா நம்ம இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தோம், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. எனிவே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், வாடா. ஒரு பொண்ணு அப்புறம் ஒன்று சொல்ல நான் மறந்துட்டேன். உனக்கு காசு தந்து உதவுனான்ல அந்த பிஜு, அந்த பிஜு உன் புருஷன் என்ன சொன்னான் தெரியுமா? காசுன்னு கேட்டு திரும்ப வரக்கூடாதுன்னு. நல்ல ஆளை தேர்ந்தெடுத்திருக்க நீ, நல்ல புருஷனாக தாமா நீ தேர்ந்தெடுத்திருக்க. உனக்கு சரியான பாடம் கிடைக்கும் பாரு. ரெண்டு பிளாக் டீ. டே, கொஞ்சம் நிப்பாட்டு. பிரதர், இங்க கருணாலயம் எங்க இருக்கு? இதுதான், நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோம். இங்கே சஜீவங்கிற பேரில் யாராவது ஐயாவை பார்க்கணுமா? இருக்காரா ஐயா? அங்கே தான் இருக்காரு. வாங்க, இருக்காரா? வா. ஹெல்மெட் வண்டிலேயே இருக்கட்டும். வாங்க சார், ஐயாவை காட்டுறேன். நீங்கள் சஜீவன் சாரோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம்மா, பெரிய ஃப்ரெண்டுங்க. ஐயா தான் இங்கே எல்லாமே. ஐயா வந்ததுக்கப்புறம் தான் இந்த கருணாலயமே இவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். வாங்க சார். விஷ்ணு, சத்தமா சொல்லு.
ஐயா, உங்களை பார்க்கறதுக்கு கேரளால இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஹலோ சஜீவன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். கொஞ்சம் உங்களோட பேசணும். கண்டிப்பா, ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. ஓகே சார். குட், வாங்க. யாராவது என்ன தேடி வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அம்மா, ஏன் இவ்வளவு தூரம் வந்து மறைஞ்சிருக்கீங்க? மறைஞ்சல இருக்கல, ஒரு மாறுதல் தேவைப்பட்டுச்சு. எதுக்கு? கடந்த கால வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. அந்த ஞாபகத்தோட பேரு ஆஷான்னு எங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லலாம். அவளோட ஞாபகத்தை மறக்க தான் என் ஊர் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அவளை எந்த காலத்துலேயும் என்னால் மறக்க முடியாதுங்கிற விஷயம். அவங்க மேலே இருக்கிற பகை தான் இந்த வாழ்க்கையா? ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சரியான முட்டாள் சார், இல்லைன்னா பைத்தியம். உங்களை கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு பொண்ணுக்காக உங்கள் வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்டீங்க. ஆஷாவை பார்த்தீங்களா? ம், பார்த்துட்டு தான் வரோம். அந்த பொண்ணு ஒரு பாவப்பட்ட ஜென்மம், மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லிடும். அதான் எனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. வாழ்க்கை பூரா நீங்கள் அவளையே நினச்சிக்கிட்டு இப்படியே இருந்துட போகிறீங்களா? இது கொஞ்சம் ஓவராக இல்லை? பார்க்குறவங்களுக்கு ஒருவேளை அப்படி தோணலாம், ஆனால் அவளோட உருவம் இன்னும் என் மனசில் அப்படியே தான் இருக்கு. என்னைக்கு அவளோட நினைவுகள் என் மனசை விட்டு போகுதோ அன்னைக்கு நான் வேற கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. அது எப்போ நடக்கும்னு தெரியல. ஒரு விஷயம் நான் உங்களை கேட்கலாமா? என்னைக்காவது ஒரு நாள் ஆசை திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில் தான் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? திரும்பி எதுவும் வந்துட போற? அப்போ கிளைமாக்ஸ் வரைக்கும் கதை ரெடி ஆயிருச்சு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இதை பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணா எப்படி இருக்கும்? சரியான ஐடியா. அப்படியா? அப்போ காஸ்டிங் எல்லாம் யாரு? காஸ்டிங்கை பத்தி கவலைப்படாத, நம்ம கிட்ட ஆள் இருக்கு. இந்த சஜீவன் கேரக்டருக்கு யார போடலாம்? சஜீவனோட கேரக்டருக்கு தனுஷ் கரெக்டா இருக்கும். தனுஷ், ஆமா, சூப்பர். அப்புறம் ஆகாஷ். ஆகாஷ்க்கு சீனுக்குன்னு வச்சுக்கிட்டா ஆரியா கரெக்டா இருக்கும். பாலு கலக்கறடா. சரி, ராயோட கேரக்டருக்கு யார் பண்ணா நல்லா இருக்கும்? கொஞ்சம் காமெடியா பண்ணணும். தமிழ்ல நிறைய காமெடி ஆர்டிஸ்டுங்க இருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் அவங்களை அப்ரோச் பண்றேன், நல்லா இருக்கும். அப்படின்னா இந்த படத்துக்கு டைரக்டர் கௌதம் மேனனை வச்சிடலாமா? டே, இது நான் டைரக்ட் பண்ற படம்டா. ஓ, கார்சில நீ எனக்கே அப்படிங்கற சஜஷன் தான் சொன்னேன். சரி, நான் கேட்குறேன், இப்போ இதில் உன்னோட கேரக்டர் என்ன? அசோசியேட்டு. அதானே? அப்போ நீ உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு. அது ஒன்றும் இல்லை, நான் காமெடிக்கு தான் சொன்னேன். சரி, சுனிதா ஃபோன் பண்ணுறா பாரு. ஹலோ. எவ்வளோ நேரம் கால் பண்ணுறது? ஃபோன் அட்டன் பண்ண வேண்டியது. சுனில், ட்ராவல் பண்ணி வந்ததால் தூக்கம் வருது. தூங்கிட்டு இருந்தீங்களா? இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். இப்ப நான் அங்க எப்ப போனீங்க? அது இப்பதான் ஒரு ப்ரொடியூசரை பாக்கலாம்னு வந்திருக்கோம். போன் அட்டன் படி இதை சொல்லிருக்கலாம்ல? கூப்பிட்டேன், ஆனா இங்க டவர் ரேஞ்ச் சரியா கிடைக்கல. அதுவும் இல்லாம இப்ப நாங்க ஒரு ஹோட்டல்ல இருக்கோம், இங்க ரேஞ்ச் சரியா டவர் கிடைக்கல. வேற என்ன பண்றது? அட, நீயா இந்த கோயம்புத்தூர் போகணும்? சொல்லு.